தோழ நான் கரெக்டாக வந்துட்டேனா? தோழர் ஓகேவா? கரெக்டாக வந்துட்டான் சார். தோழர் வணக்கம், கேட்குதுங்களா? ஆ ஹாய் குமார், எம் குமாரா, குணசேகர் தோழர். ஓகேவா, ஆரம்பிக்கவா தோழர்? கேட்குதான்னு மட்டும் சொல்லுங்க, நான் பாட்டு கிளம்பிடுறேன், ஆரம்பிச்சிடுறேன். வணக்கம் தோழர்களே, ஆரம்பிக்கலாமா? அதை சொல்லுங்க, யாராவது கேட்குதா? ஆரம்பிக்கலாமா? அதை சொன்னீங்கன்னா நம்ம அப்படியே கடகடன்னு போகலாம். வணக்கம் தோழர்களே, இந்தியா முழுவதும் ஃபாசிசம் தலை விதித்து ஆடி கொண்டிருக்கிற இந்த சூழலிலே சாமானியர்களும் உழைக்கிற மக்களும் காவு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற வேளையிலே கொரோனா என்கிற பெரும் தொற்றால் உலகமே பொருளாதார அபாயத்திலும் உயிர் ஆபத்திலும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே வீடுகளுக்குள் முடங்கி கிடப்பவர்கள் இல்லை, முற்போக்காளர்கள் சமவெளியில் வந்து மக்களுக்கான அறிவை கூர்த்தூட்டக்கூடியவர்களாக இருப்பவர்கள்தான் முற்போக்காளர்கள் என்கிற முறையிலே பல்வேறு முற்போக்கு இயக்கங்களும் இணைய வழியான கருத்தரங்கை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வழியாக இளைஞர்களுடன் ஒன்று சேர்ந்து இந்தியாவை மாற்ற வேண்டும் என்கிற முடிவிலே இயங்கிக் கொண்டிருக்கிற சிவப்பு சித்தாந்த இளைஞர்களுக்கும் உங்களை விட்டால் இந்தியாவுக்கு வேற வழியே கிடையாது என்கிற நாதியற்ற சூழலிலே நின்று கொண்டு இந்த கருத்தரங்கை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். கோடிக்கணக்கான தொழிலாளர்கள் சோத்துக்கு வழியற்றவர்களாக, நாதியற்றவர்களாக, மருந்தற்றவர்களாக, சொந்த நாட்டில் அகதிகளாக தெருவிலே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். தொழிலாளர் சட்டங்களை எல்லாம் யானையின் காலில் மாட்டி சிதைக்கப்பட்டிருக்கிற ஒன்றுமற்றதாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஃபாசிசம் தலை விரித்து ஆடிக்கொண்டு பார்ப்பனிய முதலாளிகளுக்கு கால்வரடி கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே சிவப்பை மனதிலும் நெஞ்சிலும் ஆயுதமாக ஏந்தி கொண்டு வீதிகளிலே இறங்கி போர்க்குணத்தோடு மக்களை சந்தித்து கொண்டிருக்கின்ற தோழர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ரொம்ப கவலையான சூழலில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இந்தியா என்கிற வடிவத்தை சிதைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவினுடைய பன்முகத்தன்மை பட்ட வடிவம்தான் இந்தியாவிற்கு அழகும் ஆதாரமும். இந்தியா பல தேசிய இனக்குழுக்கள் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு நாடு. அந்த தேசிய இனங்களினுடைய அத்தனை நலனையும் காலில் போட்டு மிதித்துவிட்டு அம்பானிகளுக்கும் அதானிகளுக்கும் செம்படிக்கிறவர்களாக மாறியிருக்கிற இந்த காவி பயங்கரவாத கும்பலை வீட்டுக்கு துரத்தி அடிக்க வேண்டிய தேவையை, அவசியத்தை நாம் உணர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் எப்போதுமே வந்து இந்த கம்யூனிஸ்டுக்காரங்க இப்படி தான்ப்பா தலைப்பு கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நான் போட்ட உடனே கூட இந்த தலைப்பு பார்த்தோன்னா ஏங்க அப்படின்னு, எங்க இவங்க பிஜேபிக்காரங்களை சும்மா தூங்க விட மாட்டீங்களா அப்படின்னு, பிஜேபிக்காரங்களை தூங்க விட்டு அப்புறம் நாங்கள் எப்படிங்க கம்யூனிஸ்டாக இருக்க முடியும் அப்படின்னு கூட சொல்லி இப்போ சிரிச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியா முழுவதும், அதுவும் சொல்லவே தேவையில்லை, தமிழ்நாட்டுக்கு இப்படி ஒரு தலைவிதியா? அடிமை மன்னர்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், படித்திருக்கிறேன். அதிமுகவில் இருக்கிற காலு டயரவே பார்த்துக்கிட்டு இருந்த ஐயா எடப்பாடி அவர்களையும், டயரை பார்த்தே முதலமைச்சராக பல முறையாக இருக்கிற ஓபிஎஸ் அவர்களையும், எது நடந்தாலும் எனக்கென்னு மைக்க பிடிச்சி பேசிகிட்டு இருக்கிற மந்திரிகளையும் பார்க்கும்போதுதான் அடிமை அரசு எப்படி மக்கள் விரோத அரசாக இருக்கும் என்பதை நேரடியாக உணர முடியுது. ரொம்ப மோசமான சூழலில் இந்தியா இருக்குதுன்னா தமிழ்நாடு அதை விட மோசமான சூழலில் கொண்டு போய் நிப்பாட்டுவதற்கும் இங்கே இருக்கிற அரைச்சங்கிகளும் கால் சங்கிகளும் அரைவேக்காடுகளும் காலில் விழுந்து கிடந்துட்டு தன்னுடைய சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான வேலைகளில் இருக்குது. உங்களுக்கு தெரியும், நாம தான் வாடகை விட அது இதுன்னு இருக்கோம். நம்ம அண்ணன் எடப்பாடியாரெல்லாம் வாடகை வீட்டில் இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஆ, எடப்பாடியாருக்கு என்ன கிடைக்குது? ஏற்கனவே தார் ஊழலில் மட்டும் 1500 கோடி ரூபாய் சம்பாரிச்சு வச்சிருக்கிறாரு. ஜெயலலிதா காலம் தொட்டு இன்றைக்கு வரை பொதுப்பணித்துறையை கிச்சன் பிடிச்சி தொங்குறாரு.
தான் சொந்தக்காரன் பந்தக்காரன் மாமே மச்சனே பங்காளி அத்தனை பேருக்கும் எப்படியாவது போய் இங்கே இருக்கிற அத்தனை என்ன சொல்கிறது டெண்டர் செய்ய எடுத்து அவங்க கையில் கொடுத்து கோடீஸ்வரன் ஆக்கி வச்சுருக்காரு. இதை யாரும் கேள்வி கேட்காமல் இருக்கணும்னா அவங்க அங்கே இருக்கிற கோஷ்டியை காலில் விழுந்து கும்பிட்டு தக்க வச்சுக்கணும். அந்த வேலையை தான் இப்போ இவங்க பார்த்துட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அண்ணே ஓபிஎஸ் சொல்லவே வேணாம். தமிழ்நாட்டில் ஒரு டீ கடைக்காரங்களால் தொல்லைனா இந்தியாவில் ஒரு டீ கடைக்காரரால் தொல்லை. எனக்கு தெரிஞ்சு டீ ஆற்றி ஆற்றியே இந்தியாவை ஒன்றும் இல்லாமல் ஆற்றிருக்கானுங்க ரெண்டு பேரும். சரி இருக்கட்டும், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆக ஆயிரக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதித்திருக்கிற பணத்தையும் குறைந்தபட்ச ஓர் ஆண்டிற்கான இந்த அரசையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழக மக்களை காவு கொடுத்து கொண்டிருக்கிற அதிமுக அரசாங்கத்தையும் இடையில வச்சிட்ருக்குறோம். இந்த சூழ்நிலையில் தான் நம்ம வந்து பிஜேபி பற்றி பேச போகிறோம். என்ன பிஜேபி என்ன பெருசாக செஞ்சிருச்சு, பிஜேபி என்னதாங்க செய்யும் அப்படி தான் நாமலாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் பிஜேபி என்பது சாதாரணம் இல்லை, அது ஒரு ஃபாசிசத்தினுடைய குறியீடு. ஒரு ஹிட்லர், ஒரு முசோலினி இவர்களெல்லாம் எப்படி மக்களை வதைத்தார்களோ, எப்படி தனக்கு அடங்க மறுப்பவர்களை அடங்க மறுக்கிறவர்களை எல்லாம் ஒன்றுமில்லாமல் செய்து அழித்தொழித்தார்களோ, கிட்டத்தட்ட நம் 3.25 லட்சம் சொந்த மக்களை கொன்றொழித்த ஹிட்லரை போலத்தான் நீங்கள் இருக்கிற மோடியும். எந்த வகையில் அவங்க மாற்றமே இல்லை. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், வளர்ச்சி என்பது ஒரு தேசத்தினுடைய அனைத்து மக்களுக்கும் சமமாக பிரித்து வழங்க வேண்டும். இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை இயற்கை வளங்களும் மக்களுக்கானவை, அத்தனை உழைக்கிற மக்களுக்கான இயற்கை வளங்களை கொண்டு போய் கொடுக்கணும். ஆனா என்ன நடந்தது, இந்தியாவில் இருக்கிற அனைத்து இயற்கை வளங்களும் பிஜேபிக்கு கால்வரடி கொண்டிருக்கிற அல்லது பிஜேபிக்கு எலும்பு துண்டுகளை போட்டுக் கொண்டிருக்கிற பெருமுதலாளிகளுடைய கையிலே இருக்கிறது. அப்ப நமக்கு சேர வேண்டிய அத்தனை பங்கும் ஏதோ ஒரு பெருமுதலாளி தின்னு சுரண்டிட்டு உட்கார்ந்துருக்கிறான். சாகர்மாலான்னு ஒரு திட்டத்தை அறிவிச்சான். சாகர்மாலா என்கிற திட்டத்தின் மூலமாக இந்தியாவினுடைய கடற்கரைகள் அத்தனையும், கடற்கரையில் இருந்த சதுப்புநில காடுகள் எல்லாம் அழிக்கப்பட்டு, அடர்வன காடுகள் எல்லாம் அழிக்கப்பட்டு, அதானிகளுக்கு செயற்கையும் இயற்கையுமான துறைமுகங்களா மாற்றப்பட்டு இருக்கிறது. அப்ப அதானிகள் இங்க மெட்ராஸ் துறைமுகம் வரை வந்து உட்காந்துட்டான். இப்ப நீங்களும் நானும் தான் தெருவில் நின்று கொடி பிடிச்சி செங்கொடி பிடிச்சிட்டு கோஷம் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதானிகளும் அம்பானிகளும் மக்களையும் அரசையும் வளைத்து போட்டு, வெறும் 3500 கோடி இருந்த அம்பானிக்கு இன்றைய அதானிக்கு பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை 1 லட்சம் கோடியாக மாறி இருக்கிறது சொத்து சொல்லுங்க. நீங்கள நானும் கோவணத்தை கூட உருவ விட்டுட்டு உட்கார்ந்து இருக்க ரோட்ல, ஆனால் அதானிகளும் அம்பானிகளும் அவ்வளோ பெரிய விஷயமா தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தி இருக்கிறார்கள். கடற்கரை ஆக்கிரமிக்கப்பட்டுருச்சு, இயற்கையில் இருக்கிற சுரங்கங்கள் எல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டது பூரா அதானி அம்பானி கையில். இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை செல்வ வளங்களும் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது, கொள்ளையடித்து பிஜேபியும் பெரும் முதலாளிகளும் பிரித்திருக்கிறார்கள். நீங்க இன்னொன்று கூட ஞாபகம் வைங்க, அத்தனை நிலத்திலே அடியிலே இருக்கிற எரிவாயுக்களும் அத்தனை நிலத்தடியில் இருக்கிற முக்கியமான வளங்களும் மக்களுக்கானதாக இல்லை, பெருமுதலாளிகளுக்கானதாக மாற்றப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டி இருக்குன்னா, வளங்கள் எல்லாம் மக்களுக்கானது என்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், வனங்கள் முழுவதும் சூறையாடப்பட்டு சில குடும்பங்களின் சொத்தாக மாற்றப்பட்டு இருக்கிறது. 58% சொத்து வெறும் 500 பேர் கையில இருக்கு இந்தியால. இந்தியாவில 130 கோடிக்கு மேல மக்கள் இருக்கோம், ஆனால் வெறும் 500 மக்கள் கிட்ட 58% மேலான சொத்து இருக்கிறது. இந்த பெருமுதலாளிகளுக்கு இங்க பிஜேபி என்ன பண்ணி வச்சிருக்கிறான், நீங்களும் நானும் போய் கடன் கேட்கிறோம். நான் ஒரு விவசாயின்னு வச்சுக்கோங்க, நான் போய் கடன் கேட்கிறேன். நான் கடன் கேட்டேன்னா என்னை பார்த்து என்ன கேட்கிறா, விவசாயா உன்ட்ட என்ன இருக்கு, நல்லா இருக்கா, நீச்சு இருக்கா, சொத்து இருக்கா, கோவணத்தை தவிர என்கிட்ட ஒன்றும் இல்லையா அப்படின்னு நான் போய் நின்று சொல்றேன்னு வச்சுக்கோ. கோவணத்துக்கெல்லாம் நாங்கள் வந்து கடன் கொடுக்க மாட்டோங்கன்னு நம்மளை தெருவில் பத்துறான். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பொழைக்க வழி இல்லாமல் ஏற்கனவே வாங்கின கடனை கட்ட முடியாமல், ஏற்கனவே பிள்ளைகிட்ட வாங்கி அடகு வச்ச நகையை மீட்க முடியாமல், ஏற்கனவே மஞ்ச கயிறும் வெறும் பொழப்பும் இல்லாமல் தெருவில் நிற்கிற பிள்ளைக்குட்டியை பார்த்து பார்த்து நொந்து போய் பொண்டாட்டி பிள்ளைகளோட சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கிறவோ, அப்படி இல்லைன்னா நிலத்தில் போய் விந்து அந்த விஷத்தை குடிச்சு என் நிலத்தோட நிலமா மண்ணோட மண்ணா நான் செத்து போறேன்னு போய் விவசாயி செத்துட்டு இருக்கான். ஆனால் இன்னொரு பக்கம் பாருங்க, அதானிகளுக்கும் அம்பானிகளுக்கும் 10 லட்சம் கோடி பணத்தை வாரா கடன் தள்ளுபடி பண்ண முடியும். இதெல்லாம் எங்க பாவம், எங்க காலத்துல கொடுக்கல, எங்க காலத்துல கொடுக்கல. எவனாவது கேன பையன் போய் ஏரோப்ளைன் ஓட்டிட்டு இருப்பான், அவன்கிட்ட போய் சொல்லு. 1.25 லட்சம் கோடி தான் காங்கிரஸ் பீரியட்ல வாரா கடன் இருந்தது, ஆனால் இன்றைக்கு 10 லட்சம் கோடியாக மாறி இருக்கிறது எப்படி?
அப்போ பெருமுதலாளிகளுக்கு நீங்கள் வந்து வாராக்கடன் கொடுப்ப அறிவித்து அவனை கடன் இல்லாமல் ஆக்கி உட்கார வைப்பீங்க. அவன் கோட்டு சூட்டை மாட்டிக்கிட்டு வெளிநாட்டில் போய் உட்காந்து கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு நான் பெரிய பணக்காரன்னுவான். உழைத்து உழைத்து இந்த மக்களினுடைய வயிறையும் பசியையும் பார்த்துட்டு இருந்த விவசாயி எல்லாம் தெருவில் நிற்கணும், செத்து போகணும். என்னங்கையா உங்க ஆசை, என்ன உங்க அது அதிகாரம்? அப்போ உழைக்கிற மக்களுக்கு விவசாய கடனை வேண்டாம்னு ரத்து பண்ணுறதுக்கு வக்கு இருக்காது. இந்த நாட்டில் உழைக்கிற பெருமக்களுக்கு உள்ளூரில் உட்காந்து வேலை செய்வதற்கான வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கறதுக்கு உனக்கு வக்கு இருக்காது. ஆனால் வந்து பெருமுதலாளி கடன் தள்ளுபடி பண்ணுவீங்க, இது என்ன மாதிரியான நியாயம்? இதை நம்ம கேட்க வேண்டாமா? அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருமுதலாளிகளுக்கு 2000 கோடி ரூபா கடை வாங்கியிருப்பானா? எவ்வளவே? வெறும் 2000 கோடி. அந்த 2000 கோடி கடை வாங்கி கட்ட முடியாத தனியார் மின் உற்பத்தியாளர்கள் இருக்கான் பாரு, தனியார் மின் உற்பத்தியாளர்கள்ட்ட நம்ம போய் மஞ்சள் நோட்டீஸ் ஒட்டி திவால் பண்ணிட்டோம், உங்க இந்த சொத்தை எடுக்க போறேன்னு ஒட்டக்கூடாதான். பிஜேபி அரசு நோட்டீஸ் கொடுத்துருக்கான். எப்படி என் பேங்கர்ஸ் கிட்ட, பேங்க்குக்கு என்ன நோட்டீஸ் கொடுத்துருக்கான்? 2000 கோடி கடன் வச்சிருக்கிறவங்ககிட்ட திரும்ப கட்ட முடியலன்னா நீங்க அவங்கள ரஷ்அப் பண்ணாதீங்க. அது குறிப்பா மின் உற்பத்தியில ஈடுபடக்கூடிய முதலாளிகளை நீங்கள் கஷ்டப்படுத்தாதீங்க. அங்கே போய் மஞ்சள் நோட்டீஸ் ஒட்டி 18 மாதம் வெயிட் பண்ணி அவங்க சொத்தெல்லாம் பிடுங்கி அரசாங்கத்திட்ட கொடுப்பீங்க. ஆனால் அதெல்லாம் செய்யக்கூடாது. அந்த வேலையெல்லாம் உங்கள் வேலை கிடையாது, நான் தெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக டீல் பண்ணுங்கள். ஏயா, உங்களை நாங்கள் பொறுமையாக டீல் பண்ணிக்கிட்டே உட்காந்துருப்போம், நீங்கள் பெருமுதலாளிக்கு காலை கழுவிட்டே உட்காந்துருப்பீங்க. என்ன நடக்குது இங்கே? அப்போ யாரையா இந்த மின்சார உற்பத்தியில் இருக்கா? யோசிங்க. அதானி இருக்காரு. அதானி எங்க இருக்காரு? எங்க ஊர் பக்கம் பொட்ட காடு இருக்கு பாருங்க, மதுரை பக்கத்துல ராமநாதபுரத்துல அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு சாதி பெருமை பேசிக்கிட்டு மண்ணு கட்டிக்கிட்டு அருவாளை தூக்கிக்கிட்டு தீட்டிக்கிட்டு நான் பெரிய மொக்கன்னு மீசை தடவிட்டு உட்காந்துருக்கான் பாரு. இடைச்சாதின்ற பெருமை பேசிக்கிட்டு கஞ்சிக்கு வழி இல்ல, புள்ள படிக்கல, உனக்கு வந்து இடையில இன்னைக்கு வந்து நீட் இல்லைன்னு சொல்லிவிட்டானுங்க, இன்னைக்கு உன் புள்ள படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒன்னு இல்லாம ஆக்கி வச்சிருக்கானுங்க. உன் பிள்ளைகளுக்கு வந்து டாக்டர் கனவெல்லாம் வந்து தூக்கி போடு, பிற்படுத்தப்பட்ட பிள்ளைகளுக்கு நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிரிமிலயர் வேற, இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை வேற வெளியிட்டு இருக்காரு. இதுல கிரிமிலயர் வேற உள்ள வருதான். கிரிமிலயர்ல உள்ள வர வேண்டிய அவசியம் என்னையா இருக்கு? இடஒதுக்கீடு எது கொடுக்கறது? அங்கேயே பண மதிப்பீடு வருது. இந்த எல்லா இழமும் தெரியாம மீசையை முறுக்கிட்டு நான் ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரைன்னு அங்கே ஒரு கோஷ்டி உட்காந்துட்டு இருக்கு. அது நிலத்தை பூரா ஓசியில் எழுதி வைப்பேங்க. பாதி பேர் செத்து போனான்னு போலீஸ் சர்டிபிகேட் கொடுத்து எழுதி வாங்கினது இந்த அதானி குரூப்பு. உங்களுக்கு நல்லா தெரியும், பாதி பேர் செத்து போனான்னு எழுதி வாங்கியிருக்கான், பாதி பேருக்கு சில்லற காசை தூக்கி போட்டு எழுதி வாங்கி 1000 ஏக்கர் அங்கே வச்சுக்கிட்டு, அங்கே வெப்பம் அதிகமாக இருக்கிற பகுதி இல்லையா, அதனால சூரிய மின் திட்டத்தை அங்கே போட்டிருக்கான். இப்போ தெரியுதா ஏண்டா அரசாங்கம் மின்சார உற்பத்தியாளர்கிட்ட கெடுபடி இல்லாமல் நடங்கன்னு நமக்கு அட்வைஸ் பண்ணுறானுங்க? ஏன்னா அதானி குரூப் கையில் அம்புட்டு இருக்கு, அதே மாதிரி பெருமுதலாளிகள் கையில் மின் உற்பத்தி இருக்கு. சரியா, பெருமுதலாளி கையில் மின் உற்பத்தி பண்ணால் நாங்கள் என்னையா பண்ணுறதுனா அவங்களுக்கெல்லாம் எஜமானர்களுக்கு அடிபணிஞ்சு போகணும். உனக்கு 70 துண்டு கிடக்குது, நீ அடிபணி போகிற, நாங்கள் ஏயா இருக்கணும்னு கேட்டால் அவர் என்ன பண்ணுறாரு? கிடையாது, நீங்கள் அடிமைகள், அவர்கள் எங்கள் எஜமானர்கள். ஏன் மோடி வந்து பெருமையாக கட்டி நிற்கிறார் தெரியுமா? மோடிக்கு பிரதம மந்திரி என்கிற ஆசையை உருவாக்கி விட்டவர்களே இந்த அதானி அம்பானிகள். ஞாபகம் வந்தீங்க, குஜராத்தில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்த போது முதலீட்டாளர்கள் மாநாட்டில் இந்த அதானி அம்பானி குரூப்பு, போன குரூப்பு, வந்த குரூப்பு, 5 ரூபாய்க்கு நின்னவன், 2 ரூபாய்க்கு நின்னவன், எல்லாம் போலி கம்பெனிக்காரன் பூரா போய் உள்ள உட்காறான். இந்த போலி பார்ப்பன முதலாளி குரூப் பூரா, பார்ப்பன பனியா குரூப் பூரா உள்ள உட்காந்துருக்கான். அவன் பூரா என்ன கிளப்பி விடுறான்னா, தமிழ்நா இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் தான் மாடல் மாநிலம். என்னத்தில் தான் மாடல் ஆனீங்க? உங்கள் ஹைகோர்ட்டு காரி துப்பி இருக்கு போன மாதம், ஒரு கொடோனை வச்சுக்கிட்டு அதை வந்து நீ மருத்துவமனைன்னு சொல்கிற, ஒரு கொடோனை வச்சுட்டு மருத்துவமனைன்னு சொல்கிற, மக்களுக்கு எந்த அடிப்படை வசதி இல்லாத ஒரு டஞ்சனாக இருக்கிற கொடோனை இப்படியா மருத்துவமனையாகும்னு கேவலமாக காரி துப்பி இருக்கு ஹைகோர்ட்டு. எங்கே? குஜராத் ஹைகோர்ட்டு போன மாதம். வெக்கமாக இருந்தால் தொடச்சிக்கிட்டு வேலையை பாருங்கள். அப்ப என்ன கேட்கிறோம் அப்படின்னா, அடிப்படை வசதி பாத்தீங்கன்னா, ட்ரம்ப் வர்றாரு, ட்ரம்பே ஒரு அறவே காடுதே, அது சரியான ஜோடி சேர்ந்துருக்குவாரு ரெண்டு அறையும். சரி விடுங்க, அது தனியா கீழே போய் உட்காந்து பேசுவோம். அது வருதுன்னு சொல்லிட்டு இவங்க ஏழைகள் பாழைகள் வாழுகிற குடிசைகள்லாம் மறைக்கிறாங்க. டே, காலில் புண்ணு இருக்குன்னா புண்ணை நறுக்கி புண்ணுக்குள்ள இருக்கிற சீலை எடுத்து மருந்து போட்டு கட்டினாதான் புண்ணு சரியாகும். நான் ஒரு பட்டு துணி எடுத்து நல்லா கட்டிக்கிட்டு காலில் புண்ணுலன்னு சொன்னா புண்ணு சரியாகாது, அது புறையோடி போய் இன்னும் ஆழமா போய் கால் எடுக்கிற நிலைமை வரும்.
நாங்க என்ன கேட்குறோம், ஏழ்மை ஒழிக்கணும்னா நீங்க ஏழைகளை அசிங்கப்படுத்தி ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்க. குஜராத் மாடல் மாநிலம் சொல்றீங்க, குஜராத் மாடல் மாநிலம் இல்லை, அது மக்களை காவு வாங்குற மாநிலம் என்று ஒவ்வொரு குட்டா உடஞ்சிட்டு இருக்கு. உயர் நீதிமன்ற காரி துப்பி இருக்கு அங்க இருக்கிற அரசாங்கத்தை, அங்க இருக்கிற அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் கேவலமா நிக்குது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். மோடிஜி முதலமைச்சரா இருக்கும் போது என்ன பாலாறும் தேனாருமா ஓடிச்சு, ஒரு மண்ணு ஓடல. நான் இந்துன்ற சாக்கு போக்க வச்சுக்கிட்டு மக்களை திரட்டிட்டு அதிகாரத்தை கொடுத்து அவங்களுக்கு பணம் பணத்தை கொடுத்து அவங்கள வச்சு சட்டாம்புல வேலை பார்த்து நம்ம ஊர்ல தெரியாங்க வெட்டி போயிலுங்க. நாலு பேரை திரட்டிக்கிட்டு ரெண்டு டீயை வாங்கி கொடுத்துட்டு குவாட்டரை வாங்கி கொடுத்துட்டு வெட்டி போயெல்லாம் தெருவில் இருந்துச்சு பேர. நாங்களாம் பயங்கரமான மொக்கன்னு பேசுவீங்கன்னா அந்த மொக்கையும் மோடியும் ஒண்ணுதான். வேற என்ன இருக்கு, என் மேலதான் தேசத்துரோ வழக்கு போட்டாங்கல்ல, அதை ரெஜிஸ்டர் பண்றேன் பாத்துக்கலான்ட்டாச்சு. நீ எல்லாம் முழுசா நடந்த பிறகு எனக்கு முக்காடு. அப்ப போய் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த கோஷ்டியெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, நாங்க வந்து மாடல் மாநிலம் குஜராத் சரியா அப்படி என்னத்தையா நீங்க மாடல் பண்ணி வச்சீங்கன்னா, அந்த மாடல் மாநிலம் தான் இந்தியாவில் இருக்கிற பெருமுதலாளிகளுக்கு பிடிச்ச மாநிலம். ஏன் தெரியுமா, அங்க இருக்கிறவன் அதானி அம்பானி பனியா கும்பல் எல்லாம் சேர்ந்துட்டு மோடி எப்படி ஏற்றுட்டாங்க, மோடி இருக்கும்போது குஜராத்துக்குள்ள ஏராளமா சம்பாரிச்சாங்க, மிகப்பெரிய அளவில் சம்பாரிச்சாங்க, வாய்ப்பு இருக்கிற பக்கம் பூரா சம்பாரிச்சானுங்க. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மோடி பலாயிரம் கோடி செலவழிச்சு பிரதமரானார், உங்களுக்கு தெரியும். அமெரிக்காவில் இருக்கிற மூன்று ஐடி நிறுவனத்துக்கிட்ட 60,000 கோடி ரூபாயை அப்படியே கையில் கொடுத்து கிட்டத்தட்ட 1,000,000 ஊழியர்களை வச்சு மோடி பிம்பம் கட்டமைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் மோடி பிரதமரானார், உங்களுக்கு தெரியும். மோடி இந்த சமூக ஊடகங்களை பயன்படுத்தி தான் மோடி மொக்க மோடி பக்கன்லாம் சொல்லி வந்தார், உங்களுக்கு நல்லா தெரியும். கிட்டத்தட்ட 3 ஐடி நிறுவனங்களுக்கிட்ட 50 காசு கொடுத்தாரு, அதில் ஒரு 20,000 கோடி எங்கேருந்து வந்துச்சுடானா, கோதாவரி எரிவாயு திட்டம்னு ஒன்று அவர் முதலமைச்சராக இருக்கும் போது அந்த எரிவாயு திட்டத்தில் ஊழல் நடந்தது, 1 சதுர அடியில் கூட எரிவாயு எடுக்கல, 20,000 கோடி செலவுதான் கணக்காட்டுறான். ஏன்னா 1 அடியில் கூட நீங்கள் எரிவாயு எடுக்கலையா, ஆனால் 20,000 கோடி நீங்கள் கணக்காட்டுறீங்களே, இது எப்படி நியாயம் கேட்ட போது அதெல்லாம் எங்கள் நியாயம் அப்படி தாங்க இருக்கும், இந்த நியாயம் நீங்கள் பேசாதீங்க, நீங்கள் ஆன்டி இந்தியன்றான். நீ சொன்னாலும் சொல்லாட்டினாலும் நாங்கள் ஆன்டி இந்தியன் தான்டா, உனக்கு ஒருபோதும் நாங்கள் கால் விடுற மாட்டோம். அப்போ என்ன நடக்குது, இந்த 20,000 கோடி ரூபாயை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பார்ப்பன பணியா கும்பல் போடுகிற மிச்ச பணத்தையும் வச்சுக்கிட்டு தான் மோடி தன்னை பெரும்பிம்பமாக கட்டமைக்கிறார். அப்ப எப்படியா நடந்துச்சுன்னா, இந்த குஜராத்தில் நடந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் அதானி அம்பானி டாடா பிர்லா எல்லா முதலாளிகளும் போய் உட்காந்துக்கிட்டு ஆரம்பிச்சு விட்டது அதான் அம்பானி. அம்பானி எதிர்த்து கூட்டத்தில் பேசுறாரு என்ன பேசுறாருன்னா, முதலமைச்சர் இவர் மோடி அவர்களே, நீங்கள் மட்டும் நாட்டினுடைய பிரதமரானா இந்த நாடு வல்லமையான வலிமையானதாக மாறும். முதலாளிங்க எப்படியெல்லாம் வந்து பிட்ட போடுவாங்க நமக்கு தான் தெரியும், மாறும்னு ஒன்று இந்த ஆள் நம்புகிறான். நம்பிட்டு அன்னைக்கு விழுந்த ஆசை வித, அதுக்கப்புறம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக மோடி 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 மோடின்னு அது ஒரு மாடல் இதாக மாற்றி அவர் கொண்டு வந்து வெளியே நிற்கிறார். அப்போ மோடிக்கு முதலமைச்சராக வேண்டும் என்று, முதலமைச்சராக மட்டும் இருந்து கொண்டிருந்த மோடியை பிரதமராக ஆக்கி அழகு பார்க்க வேண்டும் என்றும் அதன் மூலமாக பெரும் லாபத்தை ஈட்ட வேண்டும் என்றும் முதன் முதல்ல அவருக்கு ஆசையை காட்டி தூபம் போட்டவர்கள் பெருமுதலாளிகள். எனவேதான் இப்ப கூட நீங்க பாருங்க, இந்த எலெக்ஷன்ல கூட எலெக்ஷன் கால் ஃபார் பண்றதுக்கு முன்னாடி பெருமுதலாளிகளுடைய கூட்டத்தை டெல்லியில கூட்டினார் மோடி. இப்ப என்ன அர்த்தம், பெருமுதலாளிகள் இல்லாம வேற ஒண்ணுமே மோடியால நடத்தவே முடியாது என்பது மோடிக்கு தெரியும். நான் அதனாலதான் சொல்றாரு, பெருமுதலாளிகளினுடைய வாராக்கடனை எல்லாம் பொதுமக்களினுடைய வரிப்பணத்துல கழிச்சு விட்டுருவோம், அதை நீ எனக்கு இந்த பக்கம் பாக்கெட்ல கொடுத்துரு. ஏயா நாங்க கேட்கிறோம், கஷ்டப்பட்டு ஒத்த பிள்ளை ரெண்டு பிள்ளைன்னு பெத்து வளர்க்குறோம், அதுகளை ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்துல போடுறோம், அரை வயிற்றுக்கும் கா வயிற்றுக்கும் கஞ்சி குடிச்சிட்டு என் பிள்ளைய படிச்சு மேலே வரட்டும், என் பிள்ளை எப்படியாவது இந்த அழுக்க இந்த கசல்ல இருந்து மேலே வந்து ஒரு அறிவு சார்ந்த துறையை தேர்ந்தெடுத்து இந்த மக்களுக்கானவனா வரணுன்றக்காக அவை படிக்கணும்னு நாங்க கேட்கிறோம். ஏன் பெருசா கேட்கல, பெருசா சொத்து சோகம்லாம் நாங்க கேட்கலையா, படிக்க கேட்கிறோம். என் பிள்ளை அறிவா இருக்கணும்னு நினைக்கிறது என்ன அடிப்படை உரிமையா, என் பிள்ளை படிக்கட்டும் அப்படின்றோம். அப்ப படிக்கட்டும்னு நாங்க சொல்லி வர்றோம்ல, இந்த மீசையை முறுக்கிட்டு இருக்க அறவை காட்டு முண்டங்களுக்கு நான் ஆண்ட பரபர பேண்ட பரபர
வெளிநாட்டுல விறகோடிக்க போயிருக்கா அறிவு கட்டவனே, அப்ப இதெல்லாம் நான் உனக்கு சொல்லி கொடுத்தா கூட உன் மூளையில ஏறலன்னா நீ தெருவுல கோவணம் இல்லாம நிக்கிறனைக்கு பாக்க நாதி இல்லாம செத்துருவடா நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அப்ப நம்ம இதெல்லாம் தெரியாம சாதியா மதமா வச்சிருக்கிறவனையும் சேர்த்து சொல்றோம், எங்களுக்கு இருக்கிற அடிப்படை ஆசை என் பிள்ளைய நான் படிக்க வைக்கணும்ன்றதாங்க. ஒரு கடன் கேட்கிறோம், இது எவ்வளவு கேவலமானது. படிக்க நான் கடன் கேட்கிறேன்னா இந்த அரசு கேவலமான அரசுன்னு அர்த்தம். ஏன்னா யோசில என் பிள்ளைக்கு படிப்பு வேணுயா, ஓசில என் பிள்ளைக்கு படிப்பு வேணும். இன்னைக்கு நேத்து இல்ல கம்யூனிஸ்ட்கள்லாம் போற போக்கில் குறை சொல்லிட்டு இருக்கானுங்க இங்க. நான் என்ன தெரியுமா கேட்கிறேன், நீங்க 1917 ரஷ்ய புரட்சி அடைஞ்சு ரஷ்யாக்குள்ள போய் பாருங்க, 18 வயது வரை தனி பெண்களுடைய பிள்ளையை அரசு எடுத்து வளர்த்துச்சு, கல்வி அத்தனையும் இலவசமா கொடுத்தது. கல்விய 1917 நான் சொல்றேன், இன்னைக்கு 2020 உட்கார்ந்துக்கிட்டு படிக்க முடியல படிக்க முடியல பிச்சை எடுத்துட்டு இருக்கோம் நம்ம. 1917 லெனின் போடுறாரு திட்டம், என்ன போடுறாரு, பொம்பளை பிள்ளைங்களை அது தனி பெண்களுடைய குழந்தைங்களை வளர்க்கறதுக்கு அரசு பொறுப்பேற்றுக் கொள்ளும், நீங்க தனிப்பெண்கள் கவலைப்படாங்க. யார் தனிப்பெண், கல்யாணம் முடிச்சுட்டு பிள்ளைய மாத்திரம் வச்சுக்கிட்டு புருஷன் வேணானோ புருஷ செத்து போயோ இல்ல தனிமையில வாழ்றோ விதவையாவோ ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்றா பாருங்க, அவ பிள்ளைய அரசு எடுத்து வளர்க்குது, அரசு கல்வி கொடுக்குது ஒரு நூற்றாண்டு தொடக்கத்துல. இன்னைக்கு நான் பெருசா வந்து டிஜிட்டல் இந்தியான்னு சொல்ற இந்தியாக்குள்ள நாரி கிடக்குது. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேங்க, என் பிள்ளை படிக்க முடியல, என் பிள்ளை இலவசமா நீ படிக்க வச்சிருக்கணும் வைக்கல, சரி கடனாது குடியா நான் படிக்க வைக்கிறையா அப்படின்னா என் பிள்ளைக்கு கடன் கொடுக்கறது இல்ல. அப்படி கடன் கொடுத்த பிள்ளை படிச்சு முடிச்சு வேலைக்கு போறதுக்குள்ளயும் நோட்டீஸ் போடல, எங்க பேங்கோட நோட்டீஸ் போடல, என் பிள்ளையோடைய படத்தை ஒட்டி அவனை அவமானப்படுத்தி தற்கொலைக்கு தூண்டுறீங்க. ஆனா இவ்வளவு கடன் வாங்கி தின்றிருக்கிற பட்டியலவாது உங்களுக்கு வெளியிட முடியுமா, உச்ச நீதிமன்றம் சொல்லுச்சு வாரா கடன் இருக்கிற பட்டியலை வெளியிடுங்கன்னு, ஏன் இங்க இருக்கிற பிஜேபி அரசு வெளியிடல, ஏன் வாராக்கடனுடைய பட்டியலை நீங்க வெளியிட முடியல, ஏன்னா பணக்காரன் உனக்கு போட்ட எலும்பு துண்டு, நீ தான் வெக்கமே இல்லாம பாகிஸ்தான்கிட்டே கடை வாங்கின தானே, பாகிஸ்தான்ல இருக்கிற ஒரு இஸ்லாமிய கம்பெனிகிட்ட போய் காலில் விழுந்து காசு வாங்கிட்டு வந்து திண்டவே தானே நீ, உனக்கு எங்க அக்கறை இருக்கும், உனக்கு எங்க மானம் சூடு சோறு இருக்க போகுது. ஆனா நாங்கெல்லாம் அதை பாக்குறவங்கயா, என் பிள்ளை படிக்கிறது காசு கிடைக்காம நாங்க வந்து கேட்டா என் பிள்ளைக்கு படிக்க காசு கொடுக்க மாட்டீங்க, ஆனா பெருமுதலாளிகளுக்கு 20-10 லட்சம் கோடியே தள்ளிப்படுங்க. என் வீட்டில் சுருண்டு விழுந்து நிலத்தில் விழுந்து செத்து போனான விவசாயி, மருந்து கொடுத்து செத்து போனான விவசாயி, தூக்குல தொங்கு செத்து போனான விவசாயி, கூண்டோட விடு குடும்பமே சேர்ந்து செத்தான விவசாயி, அவனுக்கு கொஞ்சோண்டு கடனை தள்ளுபடி பண்ணியானா உங்களுக்கு அது முடியாது, ஆனால் பெருமுதலாளிகளுக்கு நீங்க தள்ளுபடி பண்ணுவீங்க. ஐயா என் புள்ள படிச்சுட்டாயா, வேலை கிடைக்கலையா, என்ஜினியர் படிக்க வச்சிருக்கியா, அந்த காலத்தில் நான் கோவணத்தை கட்டி கூட வேலை பார்த்தேன் என் ஊருக்குள்ள, இன்னைக்கு என் பிள்ளை தெரு தெருவா ஊர் ஊரா சோத்துக்கு வழி இல்லாமல் அலையிறான், வேலை இல்லை. 2 கோடி வேலை கொடுக்குறேன்னு சொன்னீங்க ஐயா, வேலை குடியா நாங்கள் கேட்குறோம், 2 கோடி வேலை குடியா நாங்கள் கேட்குறோம். ஆனால் மத்திய அரசு வேடிக்கை பார்க்குது, 1.75 லட்சம் கோடி சொல்லலை, 1.75 லட்சம் வேலை வாய்ப்பை கூட புதிதாக உருவாக்க முடியல, 14 கோடி வேலை வாய்ப்பை இழந்திருக்கிறார்கள் மக்கள், ரோட்டில் சோத்துக்கெல்லாம வந்து நிற்கிறான், ஐடியில் 35,000-40,000 வேலை போய் வீட்டுக்கு போயிட்டே இருக்கான். என்ன பண்ண போகிறோம், நீ படிச்சு வர புள்ள புற தெருவில் நிற்க போகுது, என் புள்ள புற மனசு ஒடிஞ்சு போய் வாழ்க்கை மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறான், வேடிக்கை பார்க்க முடியுமா, அதானிகளுக்கு அம்பாளிகளுக்கு கால் வருட முடியுமா, அல்லது இந்த பிஜேபி பெருசாக வந்து வச்சு கிழிச்சிருவான்றக்காக வேடிக்கை பார்த்துட்டு போக முடியுமா, அப்படிலாம் போக முடியாதுங்க. இது என் நாடு, இந்த நாட்டை கூட்டி கொடுத்தும் காட்டி கொடுத்தும் சம்பாதித்தவர்கள் யாரு, பிஜேபி ஆர்எஸ்எஸ், அவருடைய இவர் வெளியே வந்தாரே வீர சவார்கரே, எப்படி வந்தாரு, அங்க இருக்கிற ராணிகளுக்கு கடிதம் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வந்தாரு, கடைசியா அவர் ராணிக்கு எழுத மன்னிப்பு கடிதத்துல என்ன இருந்தது, இங்கிலாந்துக்கு படைக்கு ஆளை திரட்டி கொடுப்பேன் என்று ஒப்பந்தத்துல வெளியே வந்தவர் தான் வீர சவார்கர். எங்க பிள்ளைய அப்படி இல்லையா, தூக்கு மரத்துல சின்ன சின்ன வயசுல தொங்குனவையாளு, இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக கூட்டம் கூட்டமா செத்தவங்க கம்யூனிஸ்டுகள், கூட்டம் கூட்டையா செத்தவன், சின்ன சின்ன பசங்களை நாங்க பழி கொடுத்துருக்கோம் அந்த நாட்டுடைய விடுதலைக்காக, சாகிற போது கூட என் மீன் என்னுடைய தலையில கருப்பு துணி போடாதீர்கள், என் தேசத்தை நான் பார்த்து கொண்டே சாக வேண்டும் என்று சொன்ன பகத்சிங் என் பிள்ளைங்கயா, நாங்கெல்லாம்
எங்க இனத்துல இருந்த சின்ன சின்ன பிள்ளைங்க இந்த நாட்டுக்காக சேரும் போதே நீ அந்நிய ஆட்சிக்கு கால் வருடி படை சேர்த்து விட்ட கோஷ்டி நீங்க. இந்த நாட்டை வந்து சொந்தம் கூட உங்களுக்கு என்ன வக்கு இருக்கு, என்ன என்ன உரிமை இருக்கு? நான் கேக்குறேன், நாங்க தான் முழு சொந்தக்காரங்க இந்த நாட்டுக்கு. நாங்க தான் சொந்தக்காரங்க, நாங்க தான் உசுர விட்டோம். எங்க தாத்தா பாட்டா அத்தனை பேர் தூக்குல தொங்கி செத்து வாங்கின சுதந்திரம் இது, நாங்க ஏன் விடணும்? நீங்களாம் ஈஸியா சொந்தம் கொண்டாடிட்டு போறீங்க. என் பிள்ளைலாம் வேலை இல்லாம தெருவில் நிக்குது. ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியாதான் இளைஞர்கள் அதிகமாக இருக்கிற நாடு. இளைஞர்கள் அதிகமாக இருக்கிற இந்தியாவில் என்ன தெரியுமா சிக்கலு? வேலை இல்லை. அப்போ என்ன பண்ணுவான் இவன்? பூரா தாலியை விற்று, மண்ணை விற்று, கிடைக்கிற ஒரு ஒரு பொட்டு நகை கூட இல்லாமல் விற்று, ஆட்டை விற்று, மாட்டை விற்று, விதை நல்ல கூட விற்றுட்டு அவன் வெளிநாட்டுக்கு போகிறான் வேலைக்கு. வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறான், வெயிலையும் மழையிலையும் கடந்து தவிச்சு போய் சோத்துக்கு இல்லாமல் கிடைக்கிற 500 ரூபாயில 300 ரூபாயை வீட்டுக்கு அனுப்பி 100 ரூபாயை சாப்பாட்டை வச்சுக்கிட்டு அவசர செலவுக்கு 100 ரூபாயை வச்சுக்கிட்டு தெருவில் அலைகிறாய் வெளிநாடுகளில், கல்ஃப் கண்ட்ரியில். என் வீட்டு ஆம்பளைகள் அத்தனை பொம்பளைங்கள் அத்தனையும் வேலை இல்லாமல் அங்கே போய் குவிஞ்சு கிடக்கிறாயா? இன்னைக்கு பாருங்க, லாக்டவுனில் மாட்டிக்கிட்டு இந்தியாவுக்கு வர முடியாமல் அத்தனை பேர் உளவியலாக 17 பேர் இது வரைக்கும் செத்துருக்கான் தமிழ்நாட்டுக்காரன். இந்த எடப்பாடி அரசாங்கத்துக்கு கொஞ்சம் கூட தமிழ்நாட்டு ஆட்களை பத்தி அக்கறையற்றவர்களாக இருக்கிறாங்க. இது பிற காலை பார்த்துட்டே இருக்கும்போது மனசை பார்க்க முடியாதுங்க. வெறும் பதவியை வைத்து பொருளாதாரத்தை சம்பாதிக்கிற இந்த மாதிரியான கூட்டத்திற்கு மக்களுடைய மனசை பார்க்க தெரியாதுங்க. அங்க பிள்ளை குட்டியை விட்டுட்டு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தமிழர்கள் நொந்து போய் சோத்துக்கும் மருந்துக்கும் வாழ்க்கைக்கும் வழியாம உட்கார்ந்துருக்கான். இன்னைக்கு இந்த அரசாங்கம் அது போட்டு நடந்துட்டு இருக்கேன். அது அவங்களுக்கு வெக்கமே இல்லை. சொந்த இனத்தை வந்து வேறு தெருவில் தவிக்க விட்டுருக்கு வெக்கமே இல்லை. கோர்ட்டில் நம்ம கேஸ் போட்டோம்னா இறங்குறதுக்கு ஏர்போர்ட் கொடுக்க மாட்டாங்கன்னு மத்திய அரசு சொல்லுது, மத்திய அரசு ஃப்ளைட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு இந்த மாநில அரசு சொல்லுது. ஏ பக்கத்தில் தான் இருக்கு கேரளா, போய் பாரு. பக்கத்தில் தான் இருக்கு கேரளா, போய் பாரு. ஆ 1175 ஃப்ளைட்டில் 275 ஃப்ளைட்டை கேரளா வாங்கியிருக்கு. 53 முறை கல்ஃப் கண்ட்ரிலேருந்து மக்களை கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்களை கொண்டு வந்து இறக்கிருச்சு கேரளா அரசு. நீங்க என்ன பண்றீங்க? கேரளா அரசு பிஜேபிக்கு எதிரான அரசு. நீங்க பிஜேபியோடைய பி டீம், காலில் விழுந்து கிடக்கிறவர். உங்களால ஏன் ஒரு ஃப்ளைட்டும் வாங்க முடியல? வெறும் 5000 பேர் தான் இதுவரை கல்ஃப் கண்ட்ரிஸ் வந்து தமிழ்நாடு வந்திருக்கிறாங்க. மிச்ச பேரை எப்ப கூட்டிட்டு வருவீங்க? இப்ப நம்ம எல்லா பக்கமும் அடிக்கிறானுங்க, எல்லா பக்கமும் அடிக்கிறானுங்க. ஒரு பக்கம் வேலை போச்சு, இது போச்சு, வெளியே போய் நின்று நொந்து நூடுல்ஸ் ஆகி நம்ம ஆளுங்க வீட்டுக்கு வரோம். ஒரு பையன்லாம் என் கூட பேசுறாரு, ஒரு ஜூம் மீட்டிங்ல என் கூட பேசுறாங்க, அழுகுறாங்க. ஒரு அம்மா சந்திரன்லாம் ஒரு அம்மா அழுகுறாங்க. என் பிள்ளை கூட பேசி 4-5 நாள் ஆச்சு, எனக்கு சோறு தான் போடுவாங்களா, நீங்க போன் கொடுங்க, நான் எப்படி கேட்கறதுன்றாங்க. மனசு நொந்து போய் ராத்திரியெல்லாம் நடுராத்திரி 1 மணிக்கு பேசியிருக்கேன் கல்ஃப் கண்ட்ரில இருக்கிற மக்களோட. 1 மணிக்கு நடுராத்திரில பேசியிருக்கேன். அவங்க வேதனையெல்லாம் கேட்க முடியல தோழர்களே. நாம ஸ்பீடு பத்தாது, நம்மலாம் ரொம்ப ஸ்பீடெல்லாம் பத்தாது தோழர்களே, நமக்கு பத்தவே பத்தாது. நம்ம ரொம்ப பாவம் பார்த்துட்டு இருக்கோம்னு எனக்கு தோணுது. நீங்கள் எதிரில் நின்றுட்டு இருக்கிறவங்க யாரும் பாவம்லாம் பார்க்கவே முடியாதவங்க. நாமெல்லாம் தடுப்பாட்டம் ஆடிக்கிட்டு இருக்கோம், இல்லை எதிர்த்து ஆட்டம் ஆட வேண்டிய கட்டத்தில் இருக்கோம். நம்மளை நம்பி ஒரு கூட்டம் இருக்குங்க, சிறுபான்மை மக்கள் இருக்கிறாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா பெண்கள் இருக்கிறாங்க, குழந்தைங்கள் இருக்கிறாங்க, தொழிலாளி இருக்கிறான், பாட்டாளி இருக்கிறான், அப்புறம் நம்மளை நம்பி இருக்கிறான் தோழர்களே. இன்னும் தடுப்பாட்டம் ஆடிக்கிட்டு உட்காந்துருக்குறோம், எடுத்து அடிச்சு ஆட வேண்டாமா? கம்யூனிஸ்டுகள் தான் வரலாறு கட்டமைக்க முடியும், வரலாற்றை உருவாக்க முடியும். நான் நம்புறேன், இந்த நிமிஷம் வரைக்கும் நம்புறேன். ஒரு 19 வயசுல நான் வெள்ளக்கொடி பிடிச்ச காலத்திலிருந்து, மாணவர் சங்கத்தில் இயங்கின காலத்திலிருந்து இந்த நிமிஷம் வரை நான் நம்புறேன், கம்யூனிஸ்டுகளால் தான் மக்களினுடைய துயரத்தை முதல்ல உணரவே முடியும், உணரவே முடியும் கம்யூனிஸ்டால தான். இந்த காலம் நமக்கான காலம் இல்லையா? நின்று அடிக்க வேணாமா? அதை நம்ம செய்ய வேண்டும் தோழர்களே. இன்னைக்கு வேலை வாய்ப்பு அற்றவர்களாக நம்ம குழந்தைகள் வெளியேற்றுறாங்க, நம்ம தம்பிங்க அண்ணங்க எல்லாம் வெளியேற்றுறாங்க. வேலை இல்லாதனாலேயே தமிழ் சமூகம் குற்ற சமூகமாக மாறி போயிருக்கு. மீசையை முறுக்கிக்கிட்டு, சாதி சண்டை போட்டுக்கிட்டு, மீசையை முறுக்கிக்கிட்டு போற வர குழந்தைங்களை எல்லாம் ரேப் பண்ணி காலி பண்ணிட்டு, மீசையை முறுக்கிக்கிட்டு தெருவில் திரிஞ்சிட்டு, வேலையும் கல்வி மற்ற சமூகம் குற்ற சமூகமாக போகும் தோழர்களே. வேலையும் கல்வியும் மற்ற சமூகம் குற்ற சமூகமாக தான் போகும். நீங்க கல்வியும் வேலையும் இருக்கிற சமூகம் தான் பகுத்தறிவு சமூகமாக, அடிமைத்தனம் இல்லாத சமூகமாக மாறும். அப்ப முதல்ல நாம என்ன பண்ணணும் இவங்கள? கல்வியும் வேலையும் இருக்கிற சமூகமாக போராடி பெறணும். அதைதான் நீங்க இளைஞர்கள் அமைப்பு, இளைஞர் பெருமக்கள் பெருமன்றம் செஞ்சிட்டு இருப்பீங்க.
அதை தொடர்ந்து நம்ம கூடுமையாக கூர்மையாக கூடுதலாக நம்ம செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. உங்களுக்கு ஒன்று எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அரசு இன்றைக்கு எல்லாவற்றையும் தனியார்களுக்கு கொடுத்துருச்சு. எல்லாத்தையும் தனியார் கொடுத்துட்டான், எல்லாத்தையும் தனியார் கொடுத்துட்டான். வர 2013 ட்ரெயின்லாம் சில வழித்தடங்களை தனியார் கொடுக்குறாங்க. எங்க லல்லு பிரசாத் யாதவ் ரயில்வே மந்திரியா இருந்தார், லல்லு பிரசாத் யாதவ், அவரை பார்த்தா கோமாளி மாதிரியே தெரியுங்க. நாங்கெல்லாம் பயங்கரமா சிரிச்சுப்போம், அப்பெல்லாம் நாங்கள் யங்ஸ்டர், அவரு நாங்களாம் சின்ன பிள்ளைங்களா இருந்தோம். அவர் பாப்பு சிரிப்போம் நாங்கள், அவர் பாட்டுக்கு டூ வீலரில் போவார், சைக்கிளில் போவார், இது காஃபி குடிப்பார், எல்லாம் குடிப்பார், எல்லாம் வருவார். லல்லு பிரசாத் யாதவ் பார்த்து சிரித்தோம். ஆனால் அவருடைய காலகட்டத்தில் ரயில்வே நல்லா போச்சு, அவருடைய காலகட்டத்தில் ரயில்வே நல்லா பாசிட்டிவாக போச்சு, லாபத்தில் போச்சு, ரொம்ப அழகான ரொம்ப நல்ல விஷயங்களாக செஞ்சாங்க. ஆனால் இன்றைக்கு பெருமுதலாளிகளுக்கு கால் கழுவி குடித்து கொண்டிருக்கிற மோடி, அவர்களுக்கு சால்ரா போட்டு கொண்டிருக்கிற இடைசாதி அறிவு கட்ட முண்டங்கள், இதுங்களுக்கு அறிவு வர்ற வரைக்கும் மண்டையை அடிச்சு நம்ம அறிவு வர வைக்கணும். டே ஓம் கோவணத்தை தாண்டா உருவிட்டு இருக்கேன், ஓ அக்கா தங்கச்சி கையை தாண்டா பிடிச்சிட்டு இருக்கான், நாயே வெளியே வாடா என்று சொல்ல வேண்டிய தேவையே நம்ம கையில் தான் இருக்கு. இந்த அறிவற்றவங்களுக்கும் நம்ம அறிவு சொல்லணும். அதனாலதான் இன்றைக்கே பிஜேபி உள்ளவரா சொல்லுங்க, மெது மெதுவா ஏங்க கல்வியில கையை வைக்கிறான் சொல்லுங்க. ஒரு பக்கம் தனியார் மயங்க, 2013 ரயில்வே காலி, இன்னைக்கே சுத்தமா காலி, 2013 சுத்தமா காலி. அப்ப ரயில்வேல யார் போக முடியும்? இன்ன வரைக்கும் புளி மூட்டை மாதிரி ஒரு 120 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துட்டு நம்ம ஆளுங்க போயிட்டு வந்துட்டு இருக்கா. இப்போ பெரிய தனியார் பஸ்ல எல்லாம் போக முடியுமா நம்மளாம்? அது 2000 ரூபா 1000 ரூபான்னு கேட்டு இருக்கான் டிக்கெட்டு, நமக்கா அவ்வளோ காசு கிடையாது. ஆனால் 2000 ரூபா 3000 ரூபா டிக்கெட் கொடுத்து போறவன் போவான். நம்ம ரயில்வேலையா போறோம், 120 ரூபாய்க்கு டிக்கெட்டு மதுரைக்கு போயிடலாம். ஆனால் இன்றைக்கு ஏன் ரயில்வே பாதி கொடுக்க போறான்? அவன் ரயில்வேயே சொகுசா மாற்றுவான், மாத்திட்டு அவன் கேட்கறதான் டிக்கெட்டு. அப்போ அவன் கேட்கறதான் டிக்கெட்னா என்ன அர்த்தம்? அவை கேட்கிற டிக்கெட்டை எடுத்துக்கிட்டு இந்த மக்கள் போகணும். அப்ப சாமானிய மக்களுக்கு ரயில்வேயை எட்டாவது கனியாக மாற்றுவது. உனக்கே வேலை இல்லாம திருட்டு முன்னமா வெளியே அலையிறேயா? இந்த பிஜேபிக்கு எதுக்கையா கால் கழுவணும்னு சில பேர் நம்ம கேட்க வேண்டியிருக்கல. அவனெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன கேட்கணும்னா, ஏண்டா முட்டாளே, 2023 ரயில்வேயே தனியா இருக்கானா? நீ நடந்து தாண்டா ஊருக்கு போகணும், வேலை கிடைக்கல இல்லடா உனக்கு, உன் தொந்தக்காரங்களுக்கு படிப்பு கிடைக்கல இல்லடா, கோவணத்தை கழட்டி தெருவில் நிற்க வச்சிருக்காங்களடா, எதுக்குடா நீ ஆவேசமா பேசுறன்னு கேட்கணும். இதெல்லாம் புரிய வைக்கணும். அவனுக்கு புரிஞ்சா நம்ம பக்கம் நிப்பான்னு வச்சுக்கவே, அவனை சாதியை சொல்லி தடவி கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. பெரியார் தான் சொல்லுவாரு, சாதி என்கிற ஒரு சொல் தமிழ் சொல்லே இல்லை, சாதிக்கு நிகரான தமிழ் சொல்லும் தமிழில் இல்லை. டேய் சாதி இல்லாத வேண்டாம் தமிழன், இன்னைக்கு சாதியை உன்னை பிரிச்சு உனக்கு உன்னை வந்து மூலச்சலவை பண்ணிட்டு இருக்கான். உன வேலை ஏண்டா, என் வேலை இல்லைன்னு உன்னை கேட்க விடாம உன் சாதியை சொல்லி உன்னை மூலச்செலவு பண்றான். எங்கடா என் சொத்தன்னு கேட்க விடாம உன்னை மூலச்செலவு பண்றான். எங்கடா என் கல்வியன்னு கேட்க விடாம மூலச்செலவு பண்றான். உன் கல்வி கடனை கூட நீ கட்டிக்கிட்டு கோவணத்தை கட்டிட்டு இருக்க, ஆனா பெருமுதலாளி தனியா இருக்கிறான். உன்னை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாம வைக்கணும்னா பார்ப்பன பனியா கும்பலை மேல வச்சுட்டு ஒன்னா அடியாளா வச்சிட்டு இருக்காண்டா மூலக்கட்டவைங்களா. இப்ப நான் இடையில மூலக்கட்டவைன்னு சொல்றேன், இடையில வர்ற சங்கிகளை சொல்றேன், லைவில் வர சங்கிகளுக்கு சேர்த்து பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது தோழங்களுக்கெல்லாம் பாடம் கிடையாது, நான் தோழங்க தோழங்கெல்லாம் எப்போ இருந்துட்டு போயிடுவீங்க. நான் சொல்கிறது இதில் வர்ற அறிவு கட்ட கூமுட்டைங்களுக்கும் சேர்த்து நான் பாடம் நடத்த வேண்டியிருக்கு. உன்னைய சாதியாக மதமாக வச்சிருக்கிறதே, நீ வேலை கேட்கக்கூடாது, நீ வந்து கல்வி கேட்கக்கூடாது, நீ வந்து பொது சுகாதாரம் கேட்கக்கூடாது, நீ உன்னுடைய உரிமையை கேட்கக்கூடாது, உன் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பொம்பளை பிள்ளைகளை ஏதோ ஒரு சாமியார் காவி வேட்டி கட்டிட்டு வந்தால் அது காவி சங்கியாக இருந்துக்கிட்டு கெடுப்பா, நீ கேட்கக்கூடாது, நைவேத்தியம் பண்ண மாதிரி பொம்பளை பிள்ளைகளை பண்ணி விட்டு. அறிவு வேணா, ரோசை வேணா, கொஞ்சமாவது மான ஈனம் வேணா? என்ன என் ஊருக்குள்ள வந்து என் சொத்தை என் கல்வியை என்னுடைய உரிமையை பறிச்சுட்டு ஏன் என்ன நீ அடியாளா வச்சிருக்கீங்களடா? எப்படிடா நியாயம் கேளுடா, மீசை மீசை வெட்டியை முறுக்கிட்டு இருக்கக்கூடாதா? அப்போ உங்களுக்கு உடைய ரோல் என்ன? உன்னை சாதியாக வச்சாதான் அவன் மேலே இருக்க முடியும். நீ சாதியாக தெரிஞ்சிட்ருக்க. நாங்களே கம்யூனிஸ்டுக்காரங்க போராடிட்டு இருந்து உனக்கு தான், தெருவில் நின்று போராடுறது உனக்கு தாயா, ஓம் பிள்ளைக்காக தாயா? சும்மாலாம் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கல, உங்களுக்காக தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதான் நீ அம்பாடிக்கிட்ட போய் கேளு போ, ஆ போ. உன்ன மாதிரி இடச்சாதிக்காரன் தானே அடியாளம் வச்சு தெரியுது இந்த எச்சராஜ மாதிரியான ஆளுகள்லாம். எங்க நீ போகாம இரு, தெருவுக்குள்ள வேட்டியோட திரிஞ்சுக்கலாம் பார்க்கலாம். திருந்துங்கடா திருந்துங்கடா, பகுத்தறிவு சமூகமா இருந்த ஒன்ன சாதியா மாத்திருக்கடா, திருந்துங்கடா. உன் பிள்ளைக்கு வேலை இல்லைன்னு தான் எனக்கு தெருவில் வந்து நீ பேசிக்கிட்டு இருக்கோம், திருந்து.
உதக்கிருந்து நீயே. இது ஒரு பக்கங்க, எல்லாத்தையும் தனியாக இருக்குது. ஏர்போர்ட்டு கொடுத்தாச்சு, இது கொடுத்தாச்சு, ஏற்கனவே வந்து அத்தனை துறைமுகங்களையும் கொடுத்தாச்சு. உங்களுக்கு ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, வாக்கா நம்ம அக்கா ஒருத்தவங்க, ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா இயற்கை வளங்களையும் கொடுத்தது ஒரு பக்கம், எல்லா விதமான மத்திய அரசினுடைய தொழில்களை எல்லாம் பங்கு போட்டு இவங்களுக்கு கொடுத்தது இன்னொரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, நலிந்து போன மத்திய அரசினுடைய கையில் இருக்கிற பெருநிறுவனங்கள் இருக்குல்லையா, அந்த நிறுவனங்களுடைய பங்கை விற்பதற்கென்று வாஜ்பாய் காலத்திலேயே அருண்சோரின்னு ஒரு மினிஸ்டரை போட்டவங்க தான் பிஜேபிக்காரன். ஏண்டா பங்கு ரொம்ப லோவாக போச்சுன்னா அந்த கம்பெனியை காப்பாற்றுறதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்யுங்கடா அப்படின்னா, அதை செய்யாமல் அந்த பங்குகளை இன்னும் குறைச்ச ரேட்டுக்கு சொந்தக்காரங்களுக்கு விற்று அந்த திருட்டுத்தனத்தில் இருப்பான். ஒரே ஒரு உதாரணம் சொல்லவா, மும்பையில் ஜுகு ஹோட்டல்னு ஒன்று இருக்குது, அது கவர்மெண்ட்டோடையது. அந்த ஜுகு ஹோட்டலை வெறும் 40 கோடி ரூபாய்க்கு விற்றுட்டு ஒரே 2-3 மாதத்துக்குள்ள அந்த ஜுகு ஹோட்டலை 140 கோடிக்கோ 240 கோடிக்கோ விற்றானுங்க அந்த பீரியடில். அப்போ மக்களுடைய பணத்தை, மக்களுடைய வரிப்பணத்திலே இருக்கக்கூடிய பெருநிறுவனங்களை எல்லாம், அரசு துறை நிறுவனங்களை எல்லாம் பங்குகளை விற்று அதப்புறம் தனியார் மயமாக்கினாங்க. அப்போ ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா அரசு நிறுவனங்களையும் தனியார் மயமா ஆக்கியாச்சு. இனி அதானி அம்பானியும் பிரதமர் ஆக்குறது ஒன்று தான் குறைச்சல், அதையும் ஆக்கி விட்டோம்னா பேஷா போகும் இந்தியா. சரி, இது ஒரு பக்கம் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு பக்கம் இப்படி இருக்கு. இன்னொரு பக்கம், நீ படிச்சிடக்கூடாதுன்னு கவனமாக இருக்கான்னு சொன்னல, புதிய கல்விக் கொள்கை வாசிச்சு பார்த்துருக்கீங்களா? புதிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று இருக்குது, அது என்ன புதுசாக கல்வியை சொல்லித்தரப்படுறாங்களா? இல்லையா, தமிழ்நாட்டுக்காரன் ஏற்கனவே நல்லா படித்தவன், நம்ம ஐயா காமராசர் காலத்துக்கு முன்னாடியிலேருந்தே நம்ம படித்தவங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஆளுக்கு அப்புறம் படித்தவன் தான். இடையில வந்த பார்ப்பனியமும் இடையில வந்த எல்லாம் நம்மளை புறம் பாரு படிக்க முடியாதவனா, கூமுட்ட பயலாக படிக்காதவனா ஆக்கி நம்ம தாத்தையும் பாட்டையும் புறம் படிக்காமல் தெருவில் இருந்தானுங்க. இப்போ தான் நம்ம கையை ஊண்டி கரண அடித்து முற்போக்கு இயக்கங்களுடைய முயற்சியால் தமிழ்நாட்டில் கல்வி அறிவு பெற்றிருக்கிற அடிமை அற்றவர்களாக நம்ம மாற்றி மாறி இருக்கிறோம். இங்கே இருக்கிற பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் 100க்கணக்கான பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்தார், 12,000 பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்தார். ராஜாஜி 6,000 பள்ளிக்கூடத்தை மூடினார், சமஸ்கிருத பள்ளிக்கூடத்தை திறந்தார். ஏன்னா அதெல்லாம் அவ்வாழ் திறந்து விட்டார் இந்த பக்கம் சமஸ்கிருத பள்ளிக்கூடங்களை. சமஸ்கிருத பள்ளிக்கூடங்களை தொடர்ந்த போது காமராஜர் இந்த பள்ளிக்கூடங்களை எல்லாம் மூடிட்டு 6,000 மூடப்பட்ட பள்ளிகளோட சேர்த்து இன்னொரு 6,000 பள்ளிக்கூடம் சேர்த்து 12,000 பள்ளிக்கூடங்களை காமராஜர் உருவாக்குறார். 12,000 பள்ளிக்கூடத்தை உருவாக்கும் போது எல்லாம் கொதிக்குது. ஏன் சார் இத்தனை பள்ளிக்கூடத்தை உருவாக்குறீங்களே, காசுக்கு எங்க போவீங்க, இவங்களுக்கெல்லாம் வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்க வேண்டாமான்னு கேட்ட போது, என் பிள்ளைகள் படிப்பதற்காக நான் வீதியில இறங்கி பிச்சை எடுப்பேன் பிச்சை எடுத்தாரு. நமக்கு 1,000 காங்கிரஸோட முரண்பாடு இருக்கட்டும், காமராஜர் செஞ்ச விஷயத்தை நம்ம சொல்லி போடணும் மக்களுக்கு. ஒருவேளை காமராஜர் பள்ளிக்கூடத்தை கட்டலைன்னா நாமளும் கோவணம் தான் கட்டிட்டு தெரிஞ்சிருப்போம். இன்னைக்கு சட்டை போட்டுக்கிட்டு வந்து பாரியாயே, எவ்வளோ பெரிய கொம்பனா நீ இருந்துக்க, எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது, வா பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்ற தில்லு இருக்கு பாருங்க, திமிர் இருக்கு பாருங்க. இது படிப்பும் அறிவும் ஞானமும் தெளிவும் பகுத்தறிவும் கொடுத்துருக்கிற திமிர். எனக்கு தெரியுயா, உங்களை வா பார்த்துக்கலாம், நான் மக்களுக்காக நிற்பேன். இவன் அறிவு கட்டானாவே இருக்கட்டும், என் பின்னாடி நின்று உன கால் கழுவிட்டு இருப்பான், என் அறிவட்டானாவே இருக்கட்டும், ஆனாலும் நான் இவனுக்காக நிற்பேன், நான் இவனுக்காக பேசுவேன், இவனுக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே தான் இருப்பேன். அதைத்தான் நம்ம செய்ய வேண்டியிருக்கு, அதைத்தான் கர்ம வேற காமராஜர் செஞ்சாரு. அதே மாதிரியே பிச்சை எடுத்தாருங்க வீதியில, 3.25 கோடி ரூபா பெரும்பணக்காரர்கள் வீடு வீடா ஏறி இறங்கி பண்டமாகவும் பொருளாகவும் பணமாகவும் வாங்கி பள்ளிக்கூடங்களை கட்டினாரு. மதிய உணவு போட்ட ஒரே காரணத்தினால ஒரே ஆண்டுக்குள் 28 லட்சம் குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்க. புதிய கல்வி கற்ற சமூகம் உருவாச்சு. மருத்துவ கல்வியில மருத்துவ கல்லூரிகள்ல அதிகமா இருக்கிற ஒரு மாநிலம் தமிழ்நாடு. நாமெல்லாம் மருத்துவ அறிவு பெற்றவர்கள், நமக்கு சித்த மரபுன்னு ஒண்ணு இருக்குல்ல, சித்தர் மரபு, சித்தர் மரபு பகுத்தறிவு மரபு, அவர்கள் கடவுள் மறுப்பாளர்கள். அவங்க மருத்துவத்தை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க, நமக்கெல்லாம் தலைமுறை தலைமுறையா மருத்துவ அறிவு இருக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு. இன்றைக்கு எல்லாவற்றையும் உடைக்க வேண்டும் என்று நினைக்கிறான். ஏன், கல்வியற்ற சமூகம் அடிமை சமூகமாக மாறும். கல்வியற்ற அவன் கேள்வி கேட்க மாட்டான், அவன் பகுத்தறிவோடு இருக்க மாட்டான். கல்வி இல்லாத சமூகம் அடிமை சமூகமாக கையை கட்டி நிற்கும். அவன் அடிமையாக இருப்பான், பொருளாதார அடிமையாக இருப்பான், பண்பாட்டு அடிமையாக இருப்பான். அப்போ பொருளாதார பண்பாட்டு அடிமைகளை இன்னும் அடிமையிலாகி வைக்க முடியும்.
ஆனால் கல்வி கற்றவன் அடிமையாக இருக்க மாட்டான், இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. அப்போ நம்ம அடிமையாக இல்லாமல் இருக்கோம், அப்போ ஏன் என்ன அர்த்தம், வந்து பாருடா அப்படின்னு அடித்து தம்சம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோன்னு அர்த்தம் நம்ம இல்லையா. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, தமிழ்நாட்டுக்காரன் என்னடா இந்த ஆட்டம் ஆடுறான், நான் ஊருக்குள்ளே போகிறேன், கோபேக் மோடின்றான். இந்த பொம்பளைங்க இருக்காங்க பாருங்க, குளத்தில் தாமரை மலரோ மலரலையோ, கோலத்தில் கூட தாமரை நல்ல மலராதியா அப்படின்றாளுங்க, கோலத்தை போட்டு கோபேக் மோடி போடுறாளுங்க மாப்பிள்ள அப்படின்னு மோடி அப்படியே மனசு வெந்து போயிருக்கிறார். தமிழ்நாட்டில் ஒரு நாட்டினுடைய பிரதமரை காலே வைக்க முடியாமல் ஓட விட்டவங்க நம்ம. அப்போ அவன் நினைக்கிறான், என்ன நினைக்குது ஃபாசிசம், என்ன பிடித்தமாக இருக்காங்க இவங்க, தமிழ்நாட்டுக்காரங்க என்ன அட்டிக்கிறானுங்களடா, பொன்னார்ன்றவருக்கு பாவத்துக்கு ஒத்த சீட்டு எம்பி சீட்டு கொடுத்தோம், அதையும் உருவிட்டாங்களேடா, பொன்னார் கோவணத்தை உருவி விட்டாங்களேடா அப்படின்னு நம்ம மேலே காண்டிலையும் கடுப்புலையும் ஏற்கனவே இருக்காங்க. அப்போ இந்த காண்டிலையும் கடுப்புலையும் ஏற்கனவே இருக்கிற விஷமா விழுவானா, என்னென்ன வழியில் டார்ச்சர் நம்மளுக்கு பண்ண முடியுமோ பண்ணுவான், இனி இதோட பண்ணுவான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் ஒன்று தான் கல்வியை கைவிக்கிறது. புதிய கல்விக் கொள்கை மூலமாக இந்தியாவில் இருக்கிற சாமானிய ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பழங்குடி பிள்ளைகளுக்கு கல்வி போய் சேரக்கூடாது. கல்வி என்பது அந்த காலத்தில் சொன்ன மாதிரி பெரும் பெரிய சாதிக்காரனுக்கும் பெரும் பணக்காரனுக்கும் தான் கொடுக்கணும், அதுதான் இன்றைக்கும் வந்துருச்சு. கல்வி பெரிய சாதிக்காரனுக்கும் பெரிய சாதிக்காரனை தன்னை கருதிக்கிட்டவனுக்கும் அல்லது பெரிய பணக்காரனுக்குமானதான் மாற்றிக்கிட்டு இருக்கானுங்க கல்வியை. இடச்சாதிக்காரன் மற்றவனும் படிக்க வேண்டாம், அதுக்கு தான் நாங்கள் புதுசாக கல்வி திட்டம் பண்ணுறோம். ஏன்னா பழைய கல்வி திட்டம் எல்லாருக்குமானதாக இருக்குல்ல, அதனால் அதை ஒடிச்சு விட்டுட்டு புதுசாக கல்வி திட்டம் நாங்கள் கொண்டு வரோம், புதிய கல்விக் கொள்கை. இன்னொரு விஷயம் இருக்குங்க, நம்ம ஊரில் ஒன்றும் பெருசாக இல்லை, தஞ்சாவூர் திருவாரூர் இந்த பக்கம் பூரா பூரா கம்யூனிஸ்ட்காரங்க தானே, மதுரை இந்த ஆண்டிவட்டி தேனி எல்லாம் கொஞ்சம் கூட படிப்பானுங்க, படிச்சுக்கிட்டு நம்ம தான் அப்போயும் அதை படிக்காமல் தானே திருவாங்க, முதல் தலைமுறை குழந்தை நம்ம படிக்குது. இது பூரா படிக்கிறதுக்காக வெளியே அனுப்பி உயர்கல்விக்கு அனுப்புவாங்க, காலேஜ் போய் படிக்கட்டும். இவங்களுக்கு ஒரு கனவு இருக்கும், சே நம்ம பிள்ளை போய் படிச்சிச்சுன்னா நாளைக்கு நல்ல வேலை போல போயிடுவான், நம்மளை மாதிரி இந்த வேகாத வெயிலில் பருத்தி காட்டுக்குள்ளே கடந்து சாக மாட்டான், நம்ம பிள்ளை பொம்பளை பிள்ளை நல்லா படிச்சிச்சுன்னா நல்லா நாளைக்கு வாத்தியாரை தனியாக போச்சுன்னா அது வாட்டுக்கு பொழைச்சிக்கிறோம், நம்மளை மாதிரி கஷ்டப்படாதுன்னு நினச்சிக்கிட்டு படிக்க வைக்கணும்னு நினைக்கிறோம். அப்போ பெரும்பாலும் கிராமத்து பிள்ளைங்க பாலிடெக்னிக் படிப்பாங்க, ஐடிஐ படிப்பாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், என்ஜினியரிங் காலேஜ் கிராமங்களுக்குள்ளே இருக்காது, பாலிடெக்னிக் ஐடிஐ தான் இருக்கும் அதிகமாக, அல்லது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கும். இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு ஒரு ஆப் வைக்கிறோம், என்ன வைக்கிறோம் அப்படின்னா, தேசிய அளவில் ஒரே தேர்வு. ஏய் எங்கள் ஊரில் இருக்கிற மெட்ராஸில் இருக்கிற பிள்ளையும் எங்கள் ஊரில் இந்த கடைக்கோடியில் வறண்ட பட்டிக்காட்டில் இருக்கிற ராமநாதபுரத்து பிள்ளையும் தேனியினுடைய கடைக்கோடியில் இருக்கிற பிள்ளையும் இந்த பக்கம் கோவை பக்கத்தில் கடைக்கோடி இருக்கிற பிள்ளையும் ஒரே மாதிரி கல்வி இல்லையா? ஏன் ஒரு மாநிலத்துக்குள்ளேயே என் பிள்ளைகளுக்கு ஒரே கல்வி இல்லையா, என் பிள்ளைய கஷ்டப்படுறாங்கயா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் மோடிக்கு அது புரியாது, அவர் என்னன்னா திறமையான கல்வி. என்னையா திறமையானவன், உங்களுக்கு பூரா டெஸ்ட்டு வச்சா 50 பேரும் ஃபெயிலாக போய்விங்க, 50 பேரும் ஃபெயிலாக போவானுங்க. திறமையானவனை தெரியும், என்ன திறமையானவனை இங்கே தேர்ந்தெடுக்க போகிறீங்க, என்ன பார்க்க போகிறீங்க, ஒரு பிஏ பிஎஸ்சி பிகாம் பிபிஏ இதை படிக்க கூட நம்ம பிள்ளைகளுக்கு என்ன தெரியுமா தேவைப்படுது, ஒரு பொதுத்தேர்வு தேவைப்படுகிறது. பொதுத்தேர்வுன்னு வைக்கிறான், அப்போ என்ன பண்ணுறான், ஓ பிள்ளை ஒரு டிகிரியை படிச்சுட்டு ஒரு பிஎட்டை படிச்சுட்டு ஸ்கூலுக்கு போகக்கூடாது வாத்தியாரா, ஓம் பிள்ளை ஒரு பிபிஎட்டை படிச்சுட்டு ஒரு உடற்பயிற்சி ஆசிரியராக பள்ளிக்கூடத்துக்கு போய் ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் கூட வேலை பார்க்கக்கூடாது, ஓம் பிள்ளை ஒரு பிஎஸ்சி படிச்சுட்டு ஒரு நர்சிங்க்கு போய் வேலை பார்க்கக்கூடாது, ஓம் பிள்ளை ஒரு ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு ஒரு தொல்லியல் ஆய்வு படிச்சுட்டு ஓம் பொம்பளை பிள்ளை தொல்லியல் ஆய்வாளராக போய் நிற்கக்கூடாது, உன் பிள்ளை ஒரு பிஎட்டு எம்எட்டையும் படிச்சுட்டு இங்கே வாத்தியாராக மாறிடக்கூடாது, ஒரு பேராசிரியராக எங்களை மாதிரி சுந்தரவல்லி மாதிரி கல்லூரிக்கு போகக்கூடாது. என்ன அர்த்தம், நம்ம பிள்ளைங்க அடிப்படை கல்வியற்றவர்களாக மாற்றணும், உயர்கல்வி எட்டாக்கனியாக மாற்றணும், ஏற்கனவே நீட்டை கொண்டு வந்து கல்வி இல்லைன்னு மாற்றிட்டான், ஏற்கனவே காசு கண்ணி இல்லாமல் நம்ம படிக்க முக்கியம் முடியாமல் உட்காந்துருக்குறோம், இந்த சூழ்நிலையில் தேர்வு என்பதை கொண்டு வந்து பொதுத்தேர்வு தேசிய அளவில் ஒரே தேர்வு என்ற மூலமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு அடிப்படை கல்வி அறிவு அற்றவர்களாக வாய்ப்பற்றவர்களாக வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களாக மாற்ற முயற்சிக்கிறான். இந்த நான் மின்சாரம் சொன்னேன்ல, மின்சார உற்பத்தி ஃபுல்லாக பூரா அந்த அதானி அம்பானி கோஷ்டி பண்ணுறாங்க. மின்சாரம் ஒரு அடிப்படையான பொருளுங்க. இந்த மின்சார திருத்த சட்டம்னு ஒன்று கொண்டுட்டான். இந்த மின்சார திருத்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, உனக்கெல்லாம் எனத்துக்கிட்டா மின்சாரம் மூடிட்டு போ அப்படின்னுது.
நான் புரிகிற பாசையில் சொல்கிறேன், தோழர்கள் கோச்சிக்கக்கூடாது. இருக்கிற காண்டுக்கு நான் வேறு மாதிரி தான் பேசணும். அப்படி கொலை கொதிக்குது உள்ளுக்குள்ளே, அப்படியே எரியுது. கண்ணு முன்னாடி நடக்கிற அநியாயத்தை வேடிக்கை பார்க்குற மாதிரி குற்ற உணர்வாக இருக்குது. உண்மையை சத்தியத்தை சொல்கிறேன் நான், அப்படியே குற்ற உணர்வாக இருக்குது. எங்களுக்கெல்லாம் மேடை ஏறி அண்ணன் சீமா மாதிரிலாம் பேச தெரியாது. மக்கள் மனசு தொட்டு நாங்கள் பேசுகிற ஆளுங்க, மக்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு பேசுகிற ஆளுங்க நாங்கள். அதனால அந்த வழியோடு நான் பேசிகிட்டு இருக்கேன். மின்சாரன்றதெல்லாம் பெரிய விஷயங்க. எங்கள் அம்மாலாம் முதல் தலைமுறை பட்டதாரி. எங்கள் அம்மா, எங்கள் தாத்தா வீட்டில், பாட்டி வீட்டிலலாம் வாத்தியாங்க பல தலைமுறையாக. ஏன்னா அவங்க கிறிஸ்தவ குடும்பம், அதனால வாத்தியாங்க. சுந்தரவல்லிக்கு ஒரு கிறிஸ்தவ பேர் வைப்பாங்க. வேறு நான் ஜாமி இல்லாதவ. எங்கள் அம்மா இந்து, எங்கள் அப்பா இந்துவாக மாறிட்டாங்க, அது வேறு விஷயம். எங்கள் தாத்தா பாட்டிக்கு, தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்களாக இருந்திருக்காங்க. ஸோ படித்து அந்த காலத்தில் வாத்தியர் ஆகிட்டாங்க. எங்கள் அம்மா வீட்டு பக்கம்லாம் யாருமே படிக்கலைங்க. ஒரு மில்லு தொழிலாளியோடைய பொண்ணு எங்கள் அம்மா. எங்கள் ஆத்தா, எங்கள் அம்மாத்தா வந்து மதுரை கரிமேட்டில் ஒரு காய்கறி கடை வச்சுருப்பான். எங்கள் அம்மா எப்படி படிப்பாங்களாம், தெரியாமல் ஓடி போய் பள்ளிக்கூடத்தில் போய் உட்காந்துக்குவாங்களாம், போய் அடித்து எடுத்துகிட்டு வருவாங்களா வீட்டு வேலை செய்கிறதுக்கு. அப்போல்லாம் படிப்பை பற்றி இது இல்லை. நீங்கள் ஒரு 60களையும் 70களையும் படிப்பு குறித்து பெருசாக இது இல்லை. எங்கள் அம்மாலாம் 70களில் 16-17 வயசு இருக்கிற பொண்ணு எங்கள் அம்மா. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அவங்களுக்கு அந்த படிப்பு பெரிய விஷயமே இல்லை, அந்த படிப்பே கிடைக்கல எங்கள் வீட்டாளுங்களுக்கு. அப்போ எங்கள் அம்மா தெரியாமல் தெரியாமல் ஓடி போவாங்களாம். நைட்டு வந்து எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு தெரு விளக்கில் உட்காந்து படிப்பாங்களாம். ஸ்ட்ரீட் லைட்டில் உட்காந்து எங்கள் அம்மா படிப்பாங்களாம். அந்த நிறுத்தி வச்சிருக்கிற வண்டிகளில் ஏறி உட்காந்துட்டு ஸ்ட்ரீட் லைட்டில் யாருக்கும் தெரியாமல் நடுராத்திரி படிப்பாங்களாம். எங்கள் அம்மா அப்படி படித்து டீச்சர் ட்ரைனிங் முடித்து திருமணமான பிறகு எங்கள் அப்பா கூட சேர்ந்து எம்ஏ எம்எட் படித்து எம்ஃபில் வரைக்கும் எங்கள் அம்மா பதிவு பண்ணி வச்சுருக்கிறான். பிஜி தமிழ் டீச்சராக இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க எங்கள் அம்மா. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, கல்வியுடைய வலி எங்கள் அம்மாவுக்கு தெரியும். ஓடி ஓடி படித்தவங்க வழி எங்கள் அம்மாவுக்கு தெரியும். ஒரு மதுரை மாதிரியான ஒரு பின்தங்கிய கிராமத்தில், ஒரு சின்ன கிராமத்தில் வாழ வழி இல்லாமல் மதுரைக்குள்ளே பஞ்சம் பிழைக்க வந்தவங்க எங்கள் அம்மா குடும்பம். அவங்களுக்கு இந்த கல்வியுடைய அருமை தெரியும். முதல் தலைமுறை பட்டதாரி எங்கள் அம்மா. அவங்க அந்த கல்வியை எங்கள் அம்மா வாத்தியார்னாலே சொல்லுவாங்க, எல்லாருக்கும் கல்வி கிடைக்கணும், கல்வி கிடைச்சா மட்டும்தான் அந்த சமூகம் தலை நிமிந்து நிற்க முடியும், எல்லாருக்குமான கல்வியை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும்னுவாங்க. அதுக்கு ரொம்ப அடிப்படையான விஷயம், படிக்கிறதுக்கு ஒரு மின்சார பல்பு தேவை. இப்போ குடிசை பகுதியில் இருண்டு போகக்கூடாதுன்னு ஒரு மின்சார பல்பு கொடுக்குறோம். சிறு குறு தொழிலுக்கு மின்சாரத்தை இலவசமாக கொடுக்குறோம். விவசாயி நொந்து போயிருக்கான், ஒரு சின்ன உதவியாக அவன் மோட்டருக்கு தேவையான மின்சாரத்தை இலவசமாக கொடுப்போம். மின்சாரத்தை கொடுத்தார் டாக்டர் கலைஞருடைய பீரியடில், அவர் கொடுத்தார். இப்படி மின்சாரத்தை நம்ம இலவசமாக கொடுக்குறோம் இல்லையா. எதுக்கு மின்சாரத்தை இலவசமாக கொடுக்குறோம்? பெரியவங்கெல்லாம் பணக்காரங்க படிச்சுட்டு போவான். என் வீட்டில் குடிசைக்குள்ளே ஒரு விளக்கு இருந்துச்சுன்னா என் பிள்ளை படிச்சுக்கிறோம், என் வீட்டில் ஒரு சின்ன நல்லது கெட்டது நடக்கும் அப்படின்னு நினச்சி தானங்க அந்த மின்சாரத்தை இலவசமாக கொடுக்குறோம். இந்த பிஜேபி அரசாங்கத்துக்கு சாமானியர்கள் கொடுத்து அக்கறை இல்லைங்க. இந்த பிஜேபி அரசாங்கம் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, புதிய மின் திருத்த சட்டம் கொண்டு வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மின் விநியோகத்தை தனியாருக்கு கொடுக்குது. ஒன்று நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க, மின் விநியோகம் தனியாருக்கு கொடுக்க இது வரைக்கும் யாருமே கொடுத்ததில்லை. மின் விநியோகம்னா என்ன? வெளியே போர்டை வச்சு யார் யாருக்கு எவ்வளோ மின்சாரம் வேணும்னு அளந்து கொடுக்குற வேலை. இந்த அளந்து கொடுக்குற வேலை, கம்பு உண்ற வேலை, கம்பியை போடுற வேலை எல்லாமே அரசாங்கத்துடைய கையில் இருந்தது. விலையை நிர்ணயிக்கிற வரையும் அரசாங்கத்துடைய கையில் இருந்தது. ஆனால் இப்போ என்ன மாறிப்போச்சு? இது தனியாருக்கு மாறிப்போச்சு. இப்போ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிட்டாங்க? யூனியன் டெரிட்டரி இருக்கு இல்லையா, யூனியன் பிரதேசங்கள், அங்கே முழுவதும் மின் விநியோகத்தை தனியார் கையில் கொடுத்துருச்சு பிஜேபி போன மாதம். இங்கே நம்ம கொரோனாவில் கஞ்சி இல்லைன்னு குறவழி பிடிச்சிக்கிட்டு கிடக்குறோம். இவங்க நாசுக்காக கொண்டு போய் புதிய மின்சார திட்டத்தை திருத்த சட்டம் கொண்டு போய் இது பண்ணிட்டாங்க. தோழர்களே, நான் ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன், ஒரு மணி நேரம் தானே. அப்போ புதிய மின் திட்டம்னு கொண்டு வந்து குறவழியை பிடிச்சிட்டாங்க. இனி என்ன நடக்கும்? மீட்டர் வைக்க போகிறான், டிஜிட்டல் மீட்டர் வைக்க போகிறான். டிஜிட்டல் மீட்டர் வச்சுட்டு எதுக்கே டிஜிட்டல் மீட்டர் அளந்தளந்து கொடுக்குறதுக்கா? நீ ஏன் கொடுக்குறது இலவச மின்சாரம் எதுக்கு அளந்து கொடுக்குற? கொடுக்குறது தாராளமாக கொடுக்கியா? ஏன்னா தெருவில் மின்சாரம் தள்ளி போட்டு ஒழிச்சு வச்சு செய்கிறதுக்கான மின்சாரம் தானையா? எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோதானே யூஸ் பண்ணுவோம். நம்ம என்ன தினமும் பண்ணுவான், மீட்ரு பொட்டி வச்சு மீட்ரு பொட்டியில் அளவெடுத்து அப்போ இம்புட்டு பேருக்கு இம்புட்டு மின்சாரத்தை இலவசமாக கொடுக்குறோம். ஒரு 2 வருஷம் பார்த்துட்டு 3வது வருஷம் இலவச மின்சாரம் ரத்து. எங்கள் கையை கடிக்குது, எங்களால் விலை போட முடியலை, அதனால நட்டமாக போச்சு, எனவே இலவச மின்சாரத்தை நாங்கள் ரத்து செய்கிறோம். வந்துடுவானா? தனியார்கிட்ட கொடுக்குறதோட நோக்கம் என்ன? என் குடிசையை இருளச் செய்வதும், குடிசை தொழில்களையும் சிறு குறு தொழில்களையும் அழித்து பெருமுதலாளிகள் மட்டுமே ஜாம்பவான்களை வாழ வைப்பதும், விவசாயிகள் நாசமாக போகட்டும் நினைப்பதற்கும் தான் இந்த மின்சார திருத்த சட்டம் இருக்கிறது. புரியுதா? எங்கள் மூத்தரச்சந்திர கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கா நம்மளை? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள். 4 கோடி புலம்பெயர் தொழிலாளர்கள் தெருவில் திடுறாங்க, தெருவில் திடுறான்.
ஏங்க நாய்க்கறியை ஒருத்தன் தின்னுட்டு இருக்கான், செத்த நாய்க்கறி, அடிபட்டு செத்த நாய்க்கறினா உங்களுக்கு மனசு பதைக்கல? டேய் என்னடா நினைக்கிறீங்க, சட்டை உழுக்க வேண்டாம், நீ வெக்கமே இல்லாம மீசை தடவை டிக்டாக்ல சாதி பெரும் பேசிட்டு இருக்க, அசிங்கம் அல்ல? நீ தோத்து போகிற போதெல்லாம் பிஜேபி, ஆர் எஸ் எஸ், சங்க பரிவார் கும்பல் தோத்து போகிற போதெல்லாம் ராணுவத்தினர் பத்து பேர் சாகுறண்டா, உனக்கு அறிவு இல்ல, மூளை இல்ல? புல்காமா அட்டாக் எப்படி வந்தது? ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு முன்னாடியே உளவுத்துறை எச்சரிச்சது, நீங்க சொல்றீங்க புல்காமா அட்டாக்கு தேர்தல் ஒட்டி எச்சரிச்சுல, அப்புறம் ஏன் 2500 வீரர்களை ஒரே ஆடு மாடுகளை எடுத்து போற மாதிரி போன, அதுவும் குறைந்தபட்சமான வண்டிகள்ல? அப்ப குறைந்தபட்சமான வண்டிகள் ஆடு மாடு மாதிரி ஏத்தி போனாதான் சேதாரம் அதிகமாகும்ன்ற உங்க நினைப்பா? அதன் மூலமா தானே மக்கள்கிட்ட அப்படி தேசபக்தம் விதைச்சு ஓட்டு வாங்கினீங்க, சவுக்கிதார் அப்படின்னு ஆளும் பேருமா போட்டீங்க, எலெக்ஷன் முடிச்ச மறுநாள் சவுக்கிதாரை காணாம், இவனுங்களையும் காணாம், சவுக்கிதார் போஸ்டிங் காணாம். அத நாங்க கேள்வி கேட்டா நாங்க பாகிஸ்தான் போடணும் இல்லைன்னா சீனா போடணும்? நான் என்ன கேட்கிறேன், சீனாவுக்கு சப்போர்ட் பண்றேனா? எனக்கு என்ன சீனாக்காரியா? நானு நான் இந்தியா காரியா? என் ராணுவ வீரர்கள் என் அண்ணன் தம்பிங்க, என் அக்கா தங்கச்சி புருஷங்க, என் அக்கா தங்கச்சி கண்ணீரும் கம்பளையுமா தாலி எடுத்து தெருவில் உட்கார நான் கேட்பேன், நான் கேட்பேன், எனக்கு உரிமை இருக்கு, நான் கேட்பேன். அதைத்தான் நான் கேட்கிறேன். நீ என்ன என் மேலே தேச துரோக வழக்கு போட்டோன்னே செத்துருவோமா? என்னையா பண்ணுவீங்க? மிஞ்சி போனா இங்கே என்ன நடந்துச்சு லடாக்ல? சவுக்கிதார் போய் பேசுறாரு, நாங்கள்லாம் அடிச்சு முதல்ல எதிர்கட்சியை முதல்ல சமாளிங்க, ஒரே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை கூட்டுங்க, உங்களுக்கு தில்லு இருந்தா நான் ஓப்பனாகவே சேலஞ்ச் பண்ணுறேன். ம், நீங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பை என்னைக்கா சந்திச்சிருக்கீங்களா மிஸ்டர் மோடி? டே நார்னாராக கிழிச்சு தொங்க போட்டுருவாங்க மிஸ்டர் மோடி, அது எடப்பாடி கூட பத்திரிகையாளரை சந்திக்கிறாரு தில்லா, நீங்கள் அவரை விட பாவமா? சரி அந்த கன்றாவே தான் இருக்கட்டும், ஒரு எதிர்கட்சியை சந்திச்சு மாட்டினார் பாருங்க, 15ஆம் தேதி நீங்கள் வந்து மாட்டி நம்ம சோல்ஜர்ஸ் எல்லாம் கொலை செய்திருக்காங்க அடிச்சு, 15ஆம் தேதி 20 பேர் செத்துருக்குறாங்க, நீங்கள் 19ஆம் தேதி தான் எதிர்கட்சியை சந்திக்கிறீங்க, அங்கே வந்து என்ன சொன்னீங்க, ஒரு பிடி நிலத்தை கூட சீனாக்காரன் ஆக்கிரமிக்கல நீங்கள், ரைட்டு, அப்புறம் சீனாக்காரர்கள் நம்ம எல்லைக்குள்ளேயே வரல நீங்கள், அப்புறம் எப்படி அந்த 20 பேர் செத்தாங்கன்னு கேட்டோம், உடனே என் மேலே தேச துரோக வழக்கு ஏன்டா கேள்வி கேட்டால் தேச துரோக வழக்கு போடுவீங்களா? நாங்கள் கேட்போம், ஏய் நாங்கள்லாம் டிஜிட்டல் வேர்ல்டில் வாழ்ந்துட்டுருக்கையா, எங்கள் தாத்தையும் பாட்டிங்க கம்யூனிஸ்டாக இருக்கவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, அறிக்கை விளக்க வச்சுக்கிட்டு கட்சி நடத்துனாங்க, தலைமுறை வாழ்ந்துட்டு கட்சி நடத்துனாங்க, 17 வருஷம் இங்கே இருக்கிற ஜீவா தோழர் ஜீவானந்தம் 17 வருஷம் தலைமுறை வாழ்ந்தார், பெத்த பிள்ளைய அடையாளம் தெரியல தலைவிங்க தோழைங்களுக்கு, நாங்கள் அப்படி கட்சி வளர்த்தவங்க, ஏன்னா உங்களை இங்கெல்லாம் பார்த்தாலாம் நம்ம பயமே இருக்காதுங்க எங்களுக்கு, நான் உண்மையை சொல்கிறேங்க, உங்களை பார்த்தா எனக்கு சிரிப்பு தாங்க வருது, பாவமாக இருக்குங்க, எங்களுக்கு பயம் இல்லைங்க, நாங்கள் தான் கம்யூனிஸ்டுகள் தான் இந்த நாட்டினுடைய தவிர்க்க முடியாத ஆளுமையாக தோழர்கள் பக்கத்தில் நிற்க வேண்டிய ஆளுகள், ஒடுக்கப்பட்டு விளிமலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற பொருளாதாரமாக சுரண்டப்பட்டிருக்கிற பாட்டாளி வர்க்கத்தை உயர்த்தி படிக்க வேண்டிய நாங்கள் தான். நாங்கள் என்ன பண்ணுவோம், இன்னைக்கு கருப்பு சிவப்பு நீலம் என்கிற 3 சித்தாந்தத்தையும் ஒருங்கிணைக்கிற வரை நாங்கள் தான் செய்யணும், நாம தான் செய்யணும் அந்த 3 சித்தாந்தம். நேற்று போய் உத்தரப்பிரதேசத்தில் தோழர் புரட்சியாளர் அம்பேத்கர் வீட்டை அடிச்சிருக்கான், நாத்தனா விட்டு நாங்கள் திரும்ப ஏற்று அடிக்க மாட்டோன்ற தெருமுறையிலே உள்ள போய் அடிச்சு நுழைக்கிருக்காங்க அம்பேத்கருடைய வீட்டை. நம்ம எந்த ஊர்ல இருக்கோன்னு புரிஞ்சுக்கோங்க தோழர்களே, எந்த ஊர்ல இருக்கோன்னு பாருங்க, ஒரு பக்கம் லெனின் சிலை உடைக்கப்பட்டது, ஒரு பக்கம் தந்தை பெரியாருடைய சிலை உடைக்கப்பட்டது, இன்னொரு பக்கம் பெரிய புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை தகர்க்கப்பட்டது, சனாதனிகளுக்கு நம் சித்தாந்தங்கள் மேல பயம், அந்த பயத்தை இப்படி பல வழியில காட்டுறான், அந்த பயத்தை இன்னும் கூடுதலா ஆக்கணும், இன்னும் களத்துல நிக்கணும், இது மிகச்சரியான நேரம் என்று நினைக்கிறேன். பேராசன் லெனின் சொல்லுவார், புரட்சியாளர் லெனின் சொல்லுவார், ஒரு மனிதன் வாழவே முடியாதுன்ற சூழல்ல தான் அவன் வந்து புரட்சிக்கு வெளியே வருவான், தெருவில் வந்து நிற்பான், அரசை எதிர்ப்பான், அப்படி சூழல் தான் இப்போ, மக்களை திரட்ட வேண்டியது நம்ம கடமை, இந்த நமக்குள்ள 1000 முரண்பாடுகள் இருக்கு, எல்லாத்துக்கும் ஓடு போட்டு போடுவோம், இங்கெல்லாம் ஓரமாக போட்டுருங்க, இந்த செத்தவங்களை வெத்தலவா கொடுக்குற மாதிரி அத்தனையும் தூக்கி வெளியே போட்டுருங்க, வெளியே போட்டுட்டு நாம் என்ன செய்ய வேண்டி இருக்குது, ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை இருக்கிறது, புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் சொன்னதை போல கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்று சொன்னார் இல்லையா, எல்லாரையும் ஒருங்கிணைப்போம் தோழர்களை, நாமக்குள்ள 1000 முரண்பாடுகள் இருக்கட்டும் தூக்கி ஓரமாக வைப்போம், இப்போ சண்டை போட நேரம் இல்லை, நம்ம மக்களை காப்பாற்றி ஆகணும், நம்ம ஒருமையாக சேர்ந்து இங்கே இருக்கிற பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார் கும்பலை அகற்றி ஆகணும், இந்த நாட்டில் சிறுபான்மை மக்கள் தங்கள் சொந்தத்தை தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறாங்க, நேற்று இந்நேரம் 4 பேர் மேலே தேச துரோக வழக்கு போட்டிருக்காங்க பத்திரிகையாளர் மேலே போன வாரம்,
அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மஸ்ரத் ஷஹார், பீர் ஷஹார், ஆஷிக் கௌசர், ஜிலாரி ஆகியோர் நாலு பேர் மேலே போட்டிருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆப்கானிஸ்தானத்தில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிற அஞ்சா நைட்டிங்கான் நைட்டிங்காஸ் அப்படின்றவருடைய பேரில் ஒரு விருது கொடுக்குறாங்க புகைப்பட கலைஞருக்கு. அப்படி புகைப்பட கலைஞராக இந்தியாவிற்கு பெருமை சேர்த்து விருது வாங்கியவர் தான் இங்கே காஷ்மீரில் இருக்கக்கூடிய மஸ்ரத் ஷஹார் அப்படின்னு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணை இன்னைக்கு தூக்கி உள்ளே போட்டாங்க. நாம் எதை பற்றியும் பேசலை. அப்போ இஸ்லாமியர்களை ஒடுக்குவது, சிறுபான்மை மக்களை ஒடுக்குவது, பெண்களை ஒடுக்குவது, 240 மடங்கு பெண் குழந்தைகள் மீது பாலியல் வல்லுறவு திணிக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவிலே, பெண்கள் வாழ தகுதியற்ற நாடாக 2வது இடத்துல மாறி இருக்கு இந்தியா. அநேகமாக இன்னைக்கு முன்னாடி எடுத்து போயிருக்கலாம். உழைப்பாளர்களும் பாட்டாளிகளும் சுரண்டு தின்னக்கூடிய நாடாக மாறி இருக்கிறது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒன்றாக திரள வேண்டும் தோழர்களே. நம்முடைய பழைய அஜெண்டாக்களை எல்லாம் கொஞ்சம் தூக்கி ஓரமாக போட்டுட்டு, கிழிச்சு தூக்கி எறிஞ்சிட்டு புதிய அஜெண்டாக்களை ஃப்ரெஷ்ஷாக உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த சூழலுக்கும் இந்த காலத்திற்கும் இந்த தேவைக்கும் ஏற்ற அஜெண்டாக்களை நம்ம உருவாக்க வேண்டும். மக்களை திரட்ட வேண்டும். நாம் வெறும் ஒரு அஜெண்டாவை கையில் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வேலையை பார்த்துட்டு ஒரு இன்னைக்கு இந்த அஜெண்டா நாளைக்கு இந்த அஜெண்டா நிற்கிறதெல்லாம் இன்றைக்கி செல்லாகுது. மிகுந்த வலுவோடு உழைக்கிற மக்களை திரட்டி ஒரு பெரிய யுத்தத்திற்கு நாம் தயாராக வேண்டும். ஃபாசிசத்தை, இன்னும் சொல்லப்போனால் உலகை அச்சுறுத்திய ஹிட்லர் போன்ற பாசிசவாதிகளை செம்படைதான் வீழ்த்தியது என்றால் காவிகளையும் செம்படைதான் வீழ்த்தும் என்ற நம்பிக்கையோடு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நிறைய இருக்கு பேசுறதுக்கு, இன்னும் 1 மணி நேரம் பேசலாம். மணி ஆகிவிட்டதுனால முடிச்சுக்கிறேன் தொடர்ந்து. தொடர் முடிச்சிடலாம்ல? ஓகே, 1 மணி நேரத்துக்கு மேலாச்சு தொடர். நன்றி.